உங்களுக்கு தாங்க முடியல. அதை விட அதிகம் திமிர்லயா சொத்துலயா எல்லாத்திலயும் அம்பானு ஏழு மணி நேரம் தூங்குனா நம்ம பிஜே பதினாலு மணி நேரம் தூங்குவான். அவன் எந்திரிக்கும் போது நமக்கு பதினாலு மணி நேரம் முடிஞ்சு போயிருக்கும். காலையில முடியலண்ணா அவனை சாயங்காலம் தூக்கிடலாம். அவன் எந்திரிச்சதுல இருந்து அவனை சுத்தி நூறு பேர் இருப்பாங்கடா. ஆனா அவன் மட்டும் ஏன்டா வித்தியாசமா பிஹேவ் பண்றான். அவன் என்னை விட பெரிய முட்டாள்ரா. இட்ஸ் எ பிக் இடியாடிக் தன் மீ. நாங்க நம்ப மாட்டோம். அப்ப நீங்களே பாத்துக்கங்க. எழுப்பலாம்ல? ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்க டர்ன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை உன்னோட டர்ன். நான் எழுப்ப மாட்டேன். எழுப்பினதுக்
சார் சார் பாட்டில்லாம் எதுக்கு சார்? பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிங்க சார். ஊர்ல பப்பு பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம கிட்ட மாட்டுவான். அதனால தான் தூக்கம் சொல்ட்டி அடிச்சால அனாசின் டேப்லெட் போட்டு மார்னிங் 4 PM இந்த ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ண. சுப்ரமணி சாமி கூட தூங்கிறதுக்கு அனாசன் யூஸ் பண்ண மாட்டாரு. அப்படியா? ரவுடி சத்தல இதெல்லாம் சகஜம்டா. இஸ் கமிங். யா இவன் மறுபடியும் வந்திருக்கான். என்னடா மிஸ்? ஏய் பிஜே, உனக்கு ஏய் ஃபைட்டா சீனா? ஃபைட்டு நாங்க இருக்கோம். ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வெட்டியா பேசக்கூடாதுடா. ஏய் மச்சான், பல்பு ஒஞ்சிடா. பத்தி அப்புறம் பேசலாம், போய் ஆட்டிங்கடா. பில்ல யாரா கட்டனது? நீதான். அப்ப ஃபைட்ட யார் பண்ணும்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானடா? ஆமா ஆமா. என்ன இங்க பாக்குறீங்க? போய் ஆட்டிங்கடா. வாடா வா. டேய் என்னடா சூப்பர் ஸ்டார் மாதிரி பில்ட் அப்லாம் குடுக்குறவன். ஐ நீட் எ பிரேக். 5 மினிட்ஸ்ல வந்துடு. மினிமம் 10 மினிட்ஸ் பிஜே. சரி போ. தேங்க்ஸ் பிஜே. முடிஞ்சுச்சுடா, இனி ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸ் தான். மறுபடியும் பிரேக் தேவை. தேங்க்ஸ் பிஜே. அங்க பாருங்க சார், யாரோ சண்டை போடுறாங்க. ஏய் நிறுத்துங்கப்பா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. கான்ஸ்டபிள் மேல கை வைக்கிற நீ? பிரவீன் போலீஸ். நான் பேசிக்கிறேன், பேசு. ஏய் என்ன எவ்வளவு நேரம் வெட்டி ஃபார்மாலிட்டி? செலிப்ரேஷனுக்கு லேட் ஆகுதுல்ல? ஏயா, மாசத்துல 4 தடவையாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு உள்ள வர. மினிமம் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணாமா? சரத் சந்திரா. ஜமீன் ஐயா. அந்த ஆளு இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நீ எனக்கு மறுபடியும் பெயில் வாங்க வேண்டியது. வேணாயா, அதெல்லாம் வேணாம். அடி வாங்கணும் நான் சார். நெல்லுங்க தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் பேசணும்னு நினைக்கும் போது தான் நான் பேசுவேன், யாரா இருந்தாலும் சரி. நீங்க என்கிட்ட பேசணும்னா ஐ எம் சாரி, ஐ எம் நாட் அவைலபிள் பிகாஸ் ஐ எம் த பாஸ். இதை ஒரு ஃபுல் சைஸ் எடுத்துக்கோ. ஹே பிஜே, வெயிட். ரொம்ப திமிரு பிடிச்ச பையனா இருக்கானே. டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொஞ்சம் இருங்க சார். உங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இன்னிலிருந்து ஐயா கிருஷ்ணகிரி சமஸ்தானத்தோட ஜமீன்தார். அதாவது ஒன் அண்ட் ஒன்லி வாரிஸ் ஃபார் 5,000 crores, விச் கண்டைன்ஸ் ஆஸ்தி, ஃபேக்டரி, நகநட்டு, நிலப்புலம், எக்ஸெட்ரா. பாயிண்ட் என்னன்னா, இன்னிலிருந்து நான் மேஜர். அதாவது
நான் வச்சதுதான் சட்டம் மேரி மர்ஸ். விஜய், வாட் இஸ் திஸ்? அட கொஞ்சம் பொறியா, எதுக்கு அனாவசியமா போங்கற? இவ்வளவு நாளா என்ன என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்காக நாலு கோல்டன் வேர்ட்ஸ் சொல்ல விட. ஒரு உருப்படாத பாஸ் கொடுக்கற உபயோகப்படாத 2,000-3,000 வாங்கிக்கிட்டு போய் உதவாக்கரண திட்டுற பொண்டாட்டி கிட்ட கொடுத்து ரொம்ப பொறுப்போட செஞ்ச வேலையில பிறந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத காலேஜில் சேர்க்கிற தலையெழுத்து உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். படிப்புல கவனமா இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, பேசிக்கா உங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி ரிச் தாத்தா இல்லைங்கிறதுனால தான். அப்புறம் மாஸ்டர், உங்களுக்கு கூட ஒரு சஜஷன் இருக்கு. நீங்க நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நான் இந்த காலேஜை வாங்குற ஐடியா வரலாம். அப்போ நான் உங்களை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே, சாயங்காலம் பார்ட்டி இருக்கு. மப் அடிக்கிறவங்க எல்லாரும் வரலாம், அடிக்காதவங்க பிஜேயோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பெரிய ராமராஜாவே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது. இட்ஸ் ஓகே. பிரவீனோட தாய் தந்தையார் இறந்து போனதுக்கு அப்புறம் செல்லம் கொடுக்கப்பட்டு இளவரசன் மாதிரி வளர்ந்தவன். அவன் நல்லபடியா வளரணும்னு ஜமீனை விட்டு தூரத்துல இருக்கிற இங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா இவன் பிஹேவியரே சரியில்லையே சார். தாத்தா பிள சொத்துக்களையும் பிரிஞ்சு வர்றதுக்கு நாமளும் படிப்பும் தான் காரணம்னு அவனுக்கு கோபம். தாத்தா போனதுக்கு அப்புறம் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்த கார்டியன் கமிட்டி அவனோட நல்லது கெட்டதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெச்சூரிட்டி வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் படிப்பை விட்டுருவேன்னு அவன் வந்த நாள்லேருந்தே பேசிக்கிட்டு இருக்கான். தட் இஸ் வை இஸ் பிஹேவிங் லைக் திஸ். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எம்மை இங்கு அழைத்தீர்களாமே, வாய் எம்மோடு உங்களுக்கு என்ன பணி? நான்சென்ஸ். அப்படி என்னிடம் பணி இருந்திருந்தால் நீங்கள் அல்லவா என்னை சந்தித்திருக்க வேண்டும். ஆப்வியஸ்லி. ராஜா வந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தாத போதே உங்களின் அப்பாவித்தனம் தெரிகிறது. யாரு சொல்ற? உன்னதான். பெரியவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண கூடாது. வேற என்ன சார் பண்றது? நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கேன், எனக்கு படிப்புனாலே ஆகாது, தேவையில்லாத தலைவலி எல்லாம் வந்துரும். எப்படியோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சீன்னா சர்டிபிகேட் உன் கைக்கு வந்து. அதை வச்சுட்டு நான் என்ன சார் நாக்கா வடிக்க போறேன்? எப்படி இன்னும் ஒரு வருஷத்துல 100,000-க்கான பேருக்கு வேலை கொடுக்கற பொசிஷனுக்கு வர போறேன்? பாத்தீங்களா சார், இவன் எப்படி பேசுறானே, இவனை போய் பொறுத்துக்க சொல்றீங்க? சரி, டிசிக்காவது அப்ளை பண்ணு. அத கூட நான் சொல்லணுமா சார்? நல்லா சுருட்டி சுருக்கங்க பின்னால. திஸ் இஸ் டூ மச். இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவைதான். இன்னையில இருந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்ததே இல்ல. காலேஜுக்கு ஏதாவது டொனேஷன் வேணும்னா பங்களாவுக்கு வாங்க. திசிரி அடிக்கிறேன். எடா வண்டிய. தட்ஸ் பிஜே. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், பிஜே இஸ் ஆல் தி வே. அட அமாரி அச்சி இவன், நடமாடும் பேங்க் இவன், மேக்னட் பாய் இவன், ப்ளே பாய் யூ ராக் இவன். அட அமாரி அச்சி இவன், நடமாடும் பேங்க் இவன், மேக்னட் பாய் இவன், ப்ளே பாய் யூ ராக். Money, your money, that money, money everywhere. All the money in my pants, all the money in my hands. BJ, it's the money with the man. BJ, it's the man with the money. இப்போ தே இவனே தா எவரெஸ்டை வாங்கிடுவான், நினைத்ததை முடிப்பவன் ஒன் அண்ட் ஓன்லி ஜமீன்தார். BJ சிங்க ஜமீன்தார். BJ சிங்க ஜமீன்தார். பசிபிக் கடல் வற்றினாலும் நம்ம ஜமீன் இந்த நாட்டில் சொர்க்கத்தை பணம் என்ற ஒன்றை தேடி பூமி பந்து சுத்தும் பாரு, பணம் தானே கடவுள் என்றால் நானும் இங்கு கடவுள் தான். பணம் தானே பரமாத்மா, பணமே பரமாத்மா, நானே தான் பரமாத்மா, நீயே பரமாத்மா. கண்ணோடு கனவுகள் காண அப்துல் கலாம் சொன்னார் பாரு, கனவை தான் விலைக்கு வாங்க ஜமீன்தார் சொன்னாரு. கண்ணீரின் துளிகளைத்தான் கண்கள் அறியாது, வியர்வைகளின் துளிகளைத்தான் தெய்வம் அறியாது. வாழ்க்கை அது ஒன் பேர் ரோடுடா, மீண்டும் இது இது கிடைக்காது பாருடா. பணத்திற்கு மட்டும் இங்கு மவுசு குறையாது. தர்ற கும்ம கும்ம குந்தர்ற, குந்தர்ற கும்ம கும்ம குந்தர்ற. காசுதா இந்த நாட்டுல
சொர்க்கத்தை விலக்கி வாங்குண்ட. மணி 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 பிஜே கிம்பா எனே. காக்கா காக்கா கருப்பு காக்கா பறக்கும் போதே புதுச்சி வச்சி பாட்டி பட சுட்ட கதைய சொல்லி பணைய சுட்ட காக்கா காக்கா. மாமா வீட்டுல பொண்ணு இருக்கு அங்க போய் தூது சொல்லு. தூது போனா தோதா இருக்கும் மாட்டி கிட்டா குழம்புல குதிக்கும். பாட்டு கதை தான் நமக்கு வேண்டாம் மாமா வீட்டுக்கு நேரே போய் காசை கொடுத்து மாமாவை வாங்கி பொண்ண கட்டுவான் இந்த ஜமீன்தார். கிம்பர்லி வைரச் சுரங்கம் நான் தானமாய் கொடுத்தது தானே. பில்கேட் எம்பி நாமி தானே. என்னை வெல்ல ஆளுண்டா வாழ்க்கை வாழ தூண்டிடுமே. பணமென மந்திரமே வாழ்க்கை வாழ தூண்டிடுமே. இந்த பணமென மந்திரமே டாலர் போன் ரூபி எல்லாம் கோடஸ் லக்ஷ்மி நில் தாண்டா. அவைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாண்டா. ரிச்சின்னா நான் தாண்டா. நான் ஆடும் ஆட்டம் தான் காமன் வெல்த் விடா. எப்போதும் பணமே தான் பொதுவாய் ஹெல்த் விடா. நண்பன் நீ அடலட அம்மா நீ எல்லாமே இங்கே மாறி மாறி. வயசென்றும் ஏறா இளைஞன் பணம் மட்டும் தானே. It's a wonderful party. Appa music podudu I couldn't stop dance pannite irna. Irunga daddy. Avangitta nare vishayangal pesa vendirukku. Poma. Enna? Veli nattukku poriyame. Adukku? Appa ye vishayathila enna mudivu edutha? Oh. உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லணும்ல. மை டியர் எக்ஸ் அதாவது மாஜி லவ் சிந்து, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு குட் பை ஃபார் எவர் தவிர. அப்போ வாழ்க்கை போகிற துணையாக இருப்பேன்னு சொன்னதெல்லாம். ராய்ட் ராய்ட் ராய்ட். ஒரு பலகீனமான சமயத்தில் உன்னை சந்தித்தேன். பிடிச்சிருந்தது. ஒன்றா சேர்ந்து சுற்றணும் அதான் லவ்னு நினச்சேன். ஆனால் இல்லை. எஸ் ஆனால் நான் உன்னை காதலிச்சது உண்மை பிரவீன். இங்க பாரு, நான் பிட்சா மாதிரியானவன். ஆனா நீ தாம்பூலம் டைப் பொண்ணு. சிங்க் ஆகாது. யாராவது சாம்பார் சாதமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாண செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பொம்பர் ஆஃபர் உனக்காக ஸ்பெஷல். ஷட் அப். என்னோட ஃபீலிங் புரியாம விளையாடுது. நான் எப்பவும் உன்கிட்ட விளையாடுனது இல்ல. நீதான். நீ என்கிட்ட லவ்ல உண்மையா இருந்ததே இல்ல. நானா? எஸ் அதனால தான் நான் முடிவெடுத்துட்டேன். எனக்கு என்னோட ஸ்டேட்டஸும் ஸ்டேச்சரும் தான் முக்கியம். சில் பேப்ஸ். பாத்தியம்மா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பேசுகிறான். வா, இதுக்கு மேலே அவமானப்பட முடியாது. இனி இங்கே இருக்க வேணாம், நம்ம ஊருக்கு போயிடலாம். தப்பு பிரவீன் ராஜா. நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்குன்னு சொல்லு. 5-star ஹோட்டலில் கார் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்க. ஓகே, பப்ளிக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் சந்திப்போம். ஃப்ரீயா குடிச்சிட்டு கிளம்புங்க. கங்கராஜ் பாப்ல. வாமா அமிர்தா, வா இங்க உட்கார். இந்த சீட் உனக்கு தான். பேபே, எதுக்கு இங்க உட்காந்து? அது வந்து சீட் காலியா இருந்தது. காலியா இருந்தா எங்க வேணா உட்காருவியா? என்ன மிஸ்டர் பாத்துட்டு இருக்கீங்க? பாப்பா கூட்டிட்டு போங்க. பிஜே கோ. மாப்பிள்ள மூடு சரியில்லை நினைக்கிறேன். நீ வாமா. Dear friends, your attention please. ஸ்ரீ 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 வீரபாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த முத்து ராஜாவாகிய யாம் எந்தவித நிர்பந்தமும் இன்றி சுய நினைவோடு எழுதி வைத்த உயில் இது. வம்சா வழியாக வந்த சொத்துக்களையும் எமது உழைப்பால் சேர்த்த சொத்துக்களையும் எமது விருப்பப்படி எமது வாரிசுகளுக்கும் உறவினர்களுக்கும் ஆதரவற்ற அனாதைகளுக்கும் பிரித்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் மீதமுள்ள 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபேக்டரி மற்றும் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் எனது பேரன் சிரஞ்சீவி பிரவீன் ஜெயராமராஜாவையே சாரும். இப்படி உயில் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் சில நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே இந்த சொத்துக்களை என் பேரன் அனுபவிக்க முடியும். தாத்தா அப்படி எழுதியிருக்கார். ஆமா ராஜா, நீங்க இந்த கண்டிஷன் எல்லாம் செயல்படுத்தலனா அவ்வளவு சொத்துக்களையும் அநாத ஆசிரமங்களுக்கும் கோயில்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலான்னு கோர்ட்டுக்கு உரிமை கொடுத்து உயில் எழுதியிருக்காரு. என்ன கண்டிஷன் அது? முதல் கண்டிஷன், பிரவீன் தன்னுடைய பேச்சுலர் டிகிரியை முடிச்சே ஆகணும். டிகிரி? அந்த டிகிரியை 3 வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும், அரியர்ஸ் வைக்க கூடாது. இம்பாசிபிள். இந்த 3 வருஷ படிப்பையும் ஸ்ரீபுரத்தில் இருக்கிற மில்டி ராஜனா ஹாஸ்டல்ல தங்கியிருந்து அங்க இருக்கிற ராணி மங்கம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஆகணும். ஸ்ரீபுரமா? ஆமா ராஜா. தண்ணி குடிங்க தம்பி. என்னடா நக்கலா, கொஞ்சம் முன்னாடி கார் டோர் திறக்கல, அதுக்குதான் இது. போ. இந்த 3 நிபந்தனைகளையும் ஒப்புக்கொண்டால் கடைசி நிபந்தனையை கல்லூரியில் சேர்ந்த 3வது மாதத்தில் தெரிவிக்கப்படும். எந்த ஒரு நிபந்தனை நிறைவேற்றாவிட்டாலும். அட முழுசா கேளுங்க. எதுக்குங்க? இவனா டிகிரி பாஸ் பண்ண போறான். இவனை 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண வைக்க பேப்பர் திருத்துறவங்க லட்ச ரூபா கொடுத்தேன். இவன் என்னைக்கு டிகிரி பாஸ் பண்றது? சொத்தியன்னைக்கு வந்து சேர்றது. அங்கே போலாம். பண்ணாதம்மா. நம்ம சமஸ்தானம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ல வெளியே 300 பேர் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படியே தான் நீயும் படிக்கணுமா? எப்படிமா? 2500 ரூபாய் பணத்துலமா. 2500 ரூபாய் மாசத்துக்குமா? 2500. உயில் டிராப்பாமா? நோ ட்ரா. நான் எப்ப சொன்ன ட்ரா பண்ற? டிரைவர், நம்ம ஸ்ரீபுரம் போறோம். என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கார்ல பேக் பண்ணிடு. டேங்கையும் ஃபுல் பண்ணி வச்சிரு. ஹலோ ஹலோ ஹலோ. தாத்தா, எத்தனை கண்டிஷன் போட்டாலும் உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு ராஜா. அது இல்ல ராஜா, இந்த சொத்தை எல்லாம் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அப்படி இல்ல, வாங்கிட்டு வந்து லாயர் மூஞ்சில எரிஞ்சு இந்த சொத்தை எல்லாம் எனக்கு சொந்தமாக்கி. உன் கண்ணு முன்னாடியே உன் சொத்தை அனுபவிச்சாய் ராஜா. நீ போட்டோல இருந்து பாத்துக்கிட்டே இரு, உன்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். என்னடா பிஜே, செவத்து கூடயும் போட்டோ கூடயும் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு? கம் டவுன், சொத்து நமக்கே கிடைக்கும். குட் மார்னிங் சார். என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சர்டிபிகேட்டையும் டிசியையும் கொடுத்தீங்கன்னா. யாரு? மகாராஜா அவர்கள் மாதிரி இருக்கு. இல்ல சார், பிரவீன். பிரவீனா? ச்சே, எனக்கு அம்னீஷியா நோய் வந்து 2 நாள் 2 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சார். சார் 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 சாரி சார், நீங்க பெரியவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க. என்னோட டிசியும் சர்டிபிகேட்டும் கொடுத்தீங்கன்னா நான் உங்க கண்ணிலே பட மாட்டேன். ஓ, அதா எங்கேயாவது சுருட்டி சொரிக்கன்னு சொல்லிட்டு போனேல்ல, நம்ம ஆளுங்க எங்கேயாவது சுருட்டி சொருகி வச்சிருப்பாங்க. வாய்ப்பே இல்ல. உனக்கு பிளஸ் 2 சர்டிபிகேட் வேணும்னா ஆபீஸ்க்கு வா, முகத்துல வீசி எறியறேன். டிரைவர், வண்டியை நிறுத்த. யோ, இறங்க இறங்க, சிரிப்புறம் வந்துச்சு, இறங்க. இந்த கோழி முட்டை யாருது? உன்னோடதா? எழுந்திருங்க. ஏ ஓல்ட் மேன், மூவ் பண்ணி ஹாஸ் டு. இந்த பெட்டி படி கேல அடிக்குங்க, சீக்கிரம் இறங்குங்க. இவன் யாருனே தெரியல, நம்ம சிட்டிக்கு புதுசா வந்து சேர்ந்திருக்கான். ஏய், இன்னொரு பேக் இருக்கு மேன். பொருளை உன் பக்கத்துல வச்சுக்க தெரியாதா? வண்டி ஓடி ரைட் மேடம். வேலத்துக்கு போற ஸ்டூபிட் ஃபெலோ. மோசமான ஆளா இருக்கானுங்க.
ஏய் ஓல்ட் மேன், இங்க ராஜன் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? பாண்டி வரும்போது ரோடு மேல நிக்க கூடாதுங்கிற விஷயம் தெரியுமா? ஏன் அவன் பெரிய புடிக்கிய பாண்டி? டிராக்டர் வரும்போது விலைய நிக்கண்டா கேனுங்களா? தெரிஞ்சிருச்சா? நடந்துருச்சு. இதான் மிலிட்டரி ராஜன் ஹாஸ்டல். ஓ, இதுவா? ஆமாமா, நீங்க பணம் கொடுங்க, நான் கிளம்பணும். கிளம்பு. கண்ட்ரிபியூட். மிலிட்டரி ராஜன் ஹாஸ்டல் பூத் பங்களா மாதிரி இருக்கு. குப்பை ஏண்டா தலையில கொட்டுற? கோமடி தலையா? நீ தான்டா கோமடி தலையா, போட. பவுன்ஸ் போட்டு மூஞ்சி உடைக்கிறான். இவங்கிட்ட எதுக்கு டிஸ்கஷன்? சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது. யோ, ஹலோ, யார்? என்னையா? உன்ன எல்லாமே உன் தாத்தாவைய கூப்பிட்டான். வாய. சரி தம்பி, சரி தம்பி, வர்றேன், இருங்க. இந்த ராஜன் என்னைய புடுங்கிட்டு இருக்கான், மேலந்தோடத்த குப்பையை கொட்டுறான். இங்க எல்லாம் ரூல்ஸே கிடையாதா? அவருக்கு ரூல்ஸ் மட்டும்தான் தம்பி தெரியும். ஓ, அப்ப அப்ளை பண்ண மாட்டாரு. அட, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபாலோ பண்ணலன்னா தோலை உரிச்சிடுவாரு. பர, அவ்வளவு பெரிய ஆளா? போய் அவரை கூட்டுவாங்க. ஐயோ சாமி, நீ என்ன என்னமோ பேசிட்டீங்க. இவரை கொண்டு போய் நான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேல இருந்து குப்பையை ஏன் மேல போடுறதா நினைச்சு இவரு மேல போட்டான்ல, அவனை இழுத்துட்டு வா. போ. ராஜன் எங்க இருக்காருன்னு சொல்ல, நானே போய் பாக்குறேன். கூல் டவுன் தலைவா, கூல் டவுன். டே, நீ போய் அவன் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வா. அதுக்குள்ள ஐயாவுக்கு நீட்டு இருக்கிறத நான் கட் பண்றேன். இங்க கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு, அத கட் பண்றேன்னு சொன்ன. பூச்செடிய, இந்த வெட்டி வெங்காயத்தெல்லாம் விட்டுட்டு உங்க ராஜன் எங்க இருக்காருன்னு சொல்லு, போய் பாக்கலாம். பின்னாடி வாங்க, காமிக்கிறேன். போய் ராஜன் அவ கூட்டுவாயா? நீ ராஜனாவா? மரியாதை கொடுக்கணும், இந்த ஹாஸ்டல்ல இருக்கணும்னு நினைச்சா. ஓகே, நீங்க ராஜனாவா? பிஜே அலைஸ் பிரவீன் ஜெயராம ராஜா. இத பண்ணிக்கண்ணு. என்ன இது, இன்விடேஷனா? இல்ல, நீ இங்க இருக்கணும் நினைச்சா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸோட பட்டியல் நீங்களே படிங்க. ரொம்ப தான். தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். ரெண்டாவது, எந்திரிச்சதும் யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காலைக்கடன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் கிராம சேவை, ஊரை சுத்தம் பண்றது, பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் தான் செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல பசி தாங்க முடியல. பழைய சோறு. இங்க பர்கர், பீட்சா, நூடுல்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்காதா? சாணத்துல பண்ண வரட்டி தான் கிடைக்கும். ஹலோ, இது கிராமம். அதுவும் இல்லாம ராஜண்ணா ஹாஸ்டல் 25 வருஷமா இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ், ஈவினிங் கார்டனிங், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் படிச்சாகணும். என்ன விளையாடுறீங்களா? காலேஜ்ல படிக்கணும், காலேஜ்ல படிக்கணும், மறுபடியும் சாயங்காலம் ஹாஸ்டல்ல வந்து படிக்கணுமா? இவ்வளவு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிடைக்க போறாங்க? எவ்வளவு படிச்சாலும் 100 மார்க் தாண்டாதல்ல, நீங்களே சொல்லுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தூங்கணும். நான் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமா? நோ வே. காலி சாண்டவே. ஹலோ சரத் சந்திரா, உங்களுக்கும் அவரை தெரியுமா? உங்க ஆள் இங்க வந்தா ரூல்ஸை ஃபாலோ பண்றது கஷ்டமா? சீக்கிரமே அனுப்பி வச்சிடறேன், நீ புறப்படலாம் கண்ணு. ஓ, சேம் ஃபெலோவா? நான் போல. இங்க இருக்கணும்னா இந்த ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணா 1 வாரத்துல சங்குதாங்க. அவன் சொன்னதெல்லாம் கேட்டிங்கல்ல, இவன் செட் ஆக மாட்டான். அடுத்த பஸ்ல இவன் அனுப்பி வச்சிடறேன். நீங்க வேற சரி, அனுப்பி வச்சிருக்கேன். சும்மா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு. ஓகே, மினிமம் பிரேக்ஃபாஸ்ட் ஆகுது இருக்கட்டும். ஈவினிங் டைம்ல மட்டும் ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். அது கூட சாப்பிடறதுக்கு முன்னாடி எங்கயும் போகணுமா? தேங்க்ஸ். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு. டீல், ஓகே. உங்க ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அக்செப்ட் இட். ஓ, அப்புறம் ஏசா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. மனுஷங்க கடைபிடிக்கிற ரூல்ஸ் இது. அடியா, லக்கச்ச கொண்டு வரும். வை, கழுத செய்ய வேண்டிய வேலைய கழுததான் செய்யணும், நாய் செய்ய வேண்டிய வேலைய நாய் தான் செய்யணும். அது எத்தனை சேவல் கூடினாலும் முட்டை போடாத கோழி. இது ஹாஸ்டல் இல்ல, ஜூ மாதிரி இருக்கு. இப்பதான வந்திருக்க. ஏண்டா புலிகேசி, பல்லு வளக்குறியா? நீ என்ன வளக்குனாலும் நாத்தம் போகாது.
ஏய் பாத்து போயா? பாத்து தாண்டா இடிச்சேன். புதுசா ரெண்டோரு புல்ஷிட். ஷிட்டா அது எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கா? என்ன என்ன லுக்கு ஹாஸ்டல் ஃபவுண்டரா இருப்பாரு. இதுக்கு இவ்வளவு லைனா? இது ஜூ இல்ல, ஜுராசிக் பார்க். ராத்திரி என்ன சாப்பிட்ட? பீட்சா. இங்க சாம்பார். இது பத்துமா உனக்கு? இது கை கழுவ மட்டும் தானே? மைண்ட் ப்ளோயிங். என்ன இல்ல இந்த டிரஸ், இது உன்னோடதா? பேர் செல்வம். கண்ண பறந்து எடுத்துட்டு போயிருவான். படிக்கிற புக்க தவிர மறுபடி கொண்டு வந்து போட்டுருவான். பை த பை, என் பேர் கண்ணபுரன். நோ தேங்க்ஸ். இந்த தீப்பெட்டிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர், உன்னையும் சேர்த்து. அத்தனை பேர் இருந்தா எங்க ஊர்ல மீட்டிங் என்னுவாங்க, ரூம்னு சொல்ல மாட்டாங்க. சே, என்ன இது? பெயின்ஸ். இதை வச்சு நான் ஏதோ புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் யாரு? இவன் பேரு பொம்மை பூபதி. இவனுக்கு 4 பேருக்கு முன்னாடி பேசணும்னா கூச்சம். அதனால இவன் பேச நினைக்கிறத இந்த பொம்மை மூலியமா சொல்லிடுவான். இவன் சென்டிமெண்ட் லோகலாது. இறந்து போன அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சவப்பு சட்டையை போட்டுட்டு தான் இன்னும் சுத்திட்டு இருக்கான். இவன் பேரு புலிகேசி. எப்ப பார்த்தாலும் இந்த தலை எப்படி கோதிட்டு இருக்கிறதுனால தமிழ் வாதியர் இவனுக்கு வச்ச பேரு. இதோ இவன் தான் ரஜினி நாகராஜ். சினிமா போய் சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய ஹீரோ ஆகும்னு ஆசை. இவங்க எல்லாரும் தான் நம்ம ரூம்மேட்ஸ். ரூம்மேட்ஸ்? இந்த மூட்டையை ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்க. ஹோ, இவன் தான் மக்பூல். ஹே மக்பூல், இவன் அமெரிக்கால வாழ முடியும். அந்த பழக்க வழக்கத்தை மாத்த முடியாம நைட் நினைச்சு பகலே தூங்கிட்டு இருக்கான். இவன் நைட் இன்ட்ரோ பண்றான். பக்கத்துல ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கா? சூப்பரா இருக்காது, ஆனா இருக்கு. ஹலோ ஹலோ, எங்க இருந்துடா பேசுற? லூசு பையல. ஹலோ, இங்க இங்க இருந்தா போன் அதுக்குடா கையில மாட்டின கைமா பண்ணிடுவேன். சீக்கிரம் கிடைக்கு வாடா. நமக்குன்னு வாய்க்கிறானுங்க பாரு. என்ன தம்பி வேணும்? டியோட்ரன், ஃபேஸ் வாஷ், ஹேர் ஜெல். இங்கிலீஷ்ல எல்லாம் வாந்தி எடுப்பீங்களா? தமிழ் தெரியாதா? சும்மா ஜோக் அடிச்சம்பா. எல்லாம் உள்ள இருக்கு, போய் பாரு. அம்மாடி, யாருக்கு தேவையானதெல்லாம் நீ காட்டுமா. ஹே, நீ, உனக்கு சென்னையில சிஸ்டர் இருக்காங்களா? சிந்து. ஆ, சிந்து தான். நான் தான் சிந்து. அப்ப சென்னையில இருக்கிற பொண்ணு யாரு? ஓ, நான் அங்க அடிச்ச அடியில நீ இங்க வந்து விழுந்திருக்கேன்னு சொல்லு. எங்கதான் இருக்கனா? எங்கப்பா, எங்க போய் தொலைஞ்சவன்? என்ன வேணும் உனக்கு? ஃபாலோ பண்ண சொல்றேன். கிடைச்சிட்டான். எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லு. பார்க்காமயே சொல்றேன், 9:30 ஆயிடுச்சு. எங்கடா இருக்க? நானா? ராஜனா ஹாஸ்டல்ல இருக்க. அது எதுக்கு உனக்கு? எனக்கு எதுக்கு நான் கேக்குறேன்? திமுறா, அங்கேயா ராஜனா முன்னால வச்சு அறுத்துறேன். யோ தம்பி, நீங்களா? சூப்பர் மார்க்கெட்டு நாங்க மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் இங்க இல்ல. வர வச்சு கொடு. ஊருக்கு புதுசா இருக்கான், மீட்டர் போட்டுற வேண்டியது. ஏதாவது வர்க் பண்ணுமா? கீகே மிஷினா? எஸ் எங்க இருக்கு? ஸ்வைப் பண்ணிக்கோ, அதாவது தேய்ச்சிக்கோ. மறுபடி ஸ்வைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். மிஷின் ப்ராப்ளமா? கார்டு தான் ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். சரத் சந்திரா. சொல்லு தம்பி. என் கிரெடிட் கார்டு வேலை செய்யலையா? பேங்க்ல பணம் இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு தம்பி. லைன்ல இருங்க. உங்ககிட்ட இருக்க கார்டோ காரோ எதுமே யூஸ் பண்ண முடியாது. கையே ரெண்டு தான் வாங்க. வெச்சிருங்க. முதல்ல வெய்யோ. இந்தா உன் கார்டு. ஆக்சுவலி இதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லை. ஆஹா, சிலது எடுத்துடலாம். சோப், டியோட்ரண்ட், இது போதும். மத்தது உள்ள எடுத்து வச்சிரு. டாடி. என்னம்மா? மருதாணி வச்சு விட சொன்னா யாரும் வச்சு விட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது வச்சு விடுங்கப்பா. சரி, இங்க கூட. ம்.
அந்த பையனை பாத்தியாமா? கொஞ்ச நாளா பொட்டு வைக்க கூட மறந்து போயிருந்த நீ இப்ப வழிய வந்து மருதாணி வைக்க சொல்றியே, அதனாலதான் கேட்கணும்னு தோணுச்சுமா. இன்னும் உன்னால அவனை மறக்க முடியலையாமா? உயிரும் உருகுதே அன்பே, என் எதிரே நீ வந்தால் உருகிடும் உயிரை தடுக்க உன் புன்னகை ஒன்றைத்தா. மனசே மனசே, நீ கே இவளின் விரல் பட்டால் எந்த உயிரும் தூங்காதே. ஹே உயிரே உயிரே, ஏதோ பயம் இதமா என்னை கலவரப்படுத்தியதே. பட பட இதயம் தான் செந்தேனை சுட்டுதே. தொட தொட இன்பம் தான் காதலில் இது சுகந்தம். மதுரம் 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 உன் பருவம் மதுரம். உயிரும் உருகுதே அன்பே, என் எதிரே நீ வந்தா உருகிடும் உயிரை தடுக்க உன் புன்னகை ஒன்றைத்தா. காதல் கவிதை போலி நீ எனக்குள் நுழைந்தாய் கண்ணா. கனவினில் வந்திடும் தேவதை என் எதிரினில் வந்தாய் நீயே நீயே உனக்காகவே. மதுரம் மதுரம் பருவம் பருவம் பருவம். எனக்கு ஒரு அழகான கனவு இருக்கு, அது நிறைவேறினா போதும். முதல்ல என்னன்னு சொல்லு. இதே மாதிரி ஒரு அழகான பூங்கவனம், அதுல ஒரு பெஞ்ச், தூரத்துல அமைதியா இருக்கிற வானம், அதுல மென்மையான வெண்ணிலா, நானும் நான் லவ் பண்ற காதலனும் ரெண்டு பேரும் கையோடு கை கோர்த்து. அது நான் தானும் சொல்றது மட்டும் கேளு. சரி சரி உனது உயிர் சொல்வேன் நான் என்று தினசரி உனக்கென. தூரத்தில் இருந்தால் அன்பே உன்னை மனசால் பார்ப்பே. கோபம் வந்து உன்னை நான் அன்பால் அடைப்பேன். பருவம் என்னும் வாழால் காயம் செய்தாய். உயிரும் உருகுதே அன்பே, உன் எதிரே நான் வருவா உருகிடும் உயிரை தடுக்க என் புன்னகை நான் தர. சிறுவழை தூரனாய் உன்னை நினைப்பேனே. நாமும் எரிந்திடத்திரிய தீயை தீயா பனி போலும் அணைப்போ. பருவம் என்னும் வாழால் காயம் செய்தாய். உயிரும் உருகுதே அன்பே, உன் எதிரே நான் வரவா உருகிடும் உயிரை தடுக்க என் புன்னகை நான் தர. காதல் கவிதை போலி நீ எனக்குள் நுழைந்தாய் கண்ணா. கனவில் வந்திடும் தேவரை என் எதிரில் வந்தாய் நீயே நீயே எனக்காகவே. விஜய் எனக்கு இது என்ன டீ கடை பஜ்ஜி நினைச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு போடி. மிஸ்டர் சுந்தர் ப்ளீஸ் டேக் தட் ரோ. ஹாய் சார், ஸ்டாண்ட் அப். வாட் இஸ் திஸ் சார்? அது என்னோடது இல்லை சார். வேற யாருது சார்? எனக்கு அது தேவையே இல்லை சார். நான் நல்லா படிப்பேன் சார். என்ன எல்லாம் திட்டி கேட்டு பாருங்க சார், ப்ளீஸ் சார். வாய் மாதிரி நம்புங்க. இந்த மாதிரி ஆளுகள் தான் இந்த மாதிரி நல்லவங்க கெட்ட பேர் வருது. வாட வெளியே சார். சார் அவர் சொல்றது உண்மைதான் சார். உண்மையா? ஆமா சார், அது அவரோடது கிடையாது. அப்ப யார் பண்ணது சொல்லலாம். ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ். இல்லனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சிஸ்டர் ப்ளீஸ். சிஸ்டர் யாருன்னு சொல்லுமா? சொல்ல போறியா இல்ல ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிடுமா? விஜய் ஓடுது. விஜய் நீ உட்கார் தம்பி.
நான் எந்திரா. மச்சான் சிந்து, எனக்கு கும்பிடு போட்டு போயிட்டான். அவன் கூட வாழ போ. இன்னும் ரெண்டு நாள்ல உன்ன சிம்மாசனத்துல உட்கார வைக்கலாம்னு இருந்தேன். இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உன்னோட சுயரூபம் தெரிஞ்சிச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. என் தாத்தாவோட சொத்தை விட நான் பெருசா மதிக்கிறது என் ஈகோ தான். நீ அங்க அடிச்சிட்டா வேணாமா? நான் சொல்றத கேளு, அவனை மறந்துரு. என்சிசியா என்ன சசா? தூக்கத்துல ஸ்பெல்லிங் கேக்குற, சாம்பார்ல சிக்கனை தேடுற சாட. எல்லாரும் எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னவோ பெரிய மகாராஜா மாதிரி படுத்துட்டு இருக்க. நீ என்ன ஸ்பெஷலா? எழுந்திருச்சு கிரவுண்டுக்கு வா. நீங்க வா. என்ன அந்த 100 ரூபாய் உண்டா? எங்க கட்டுமா? பாம்பு கட்டுமா? சீக்கிரமா எழுந்திருச்சு வா, இல்லனா உன் பூவா கட்டு. டேய் பிஜே, இன்னைக்கு உன் ஷூ சே. டேய் அந்த ஷார்ட்ஸ் என்றா? கொஞ்சம் அசந்த ஜட்டியை கூட எடுத்து போட்டு வந்து போல இருக்கு. எது உந்து எது எந்த பாஸ்? ஆனா இந்த ட்ரௌசர் மட்டும் உந்து, இந்த வச்சுக்க. அன்சிகாவை தான் மட்டும் நல்லா பாப்பீங்கடா. ரஜினி நாகராஜு நேத்து முந்தா நாளைக்கு கிதறிக்கே யாரே? அரே மாங்கா மடியா, ஃபிர்சே போலோ. நேத்தி முந்தைய நாளுக்கு என்னடா சொல்றது? கல் முன்னால கல். எஸ்டர்டே ஃபேண்டாஸ்டிக். டேய் தரதல, தாய் மொழியில பேசுறத விட்டுட்டு ஆங்கிலத்துல பேசுற. தாய் மொழி கண்ணுடா, அயல் மொழி கண்ணாடி மாதிரிடா. நேத்து முந்தனா இந்தியுமே போலோ. தமிழ்நாடுடா, மொழியெல்லாம் இல்ல சார். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அடிக்கும் சார். தமிழ்ல பேசலன்னா நீங்க அடிக்கிறீங்க, ஹிந்தியில பேசலன்னா நீங்க அடிக்கிறீங்க சார். ஒண்ணு பண்ணுங்க சார், நேத்து முந்தானால நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, கிதர்கே யாரே நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. நிம்மதியா எங்களை வாழ விடுங்க. ஐமொழி யாருமோ உங்களுக்கு தெரியலடா. தாத்தா நல்ல வேலை போய் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப மட்டும் உயிரோட இருந்திருந்தா நானே உன்னை கொண்டு வைப்பேன். இந்த ஆள் எதுக்கு இப்ப போன் பண்றான்? நீ எப்படி டிகிரி வாங்க போறதில்லமா உன் வாழ்க்கை அங்கதான் முடிய போகுது. நான் படிக்க மாட்டேன். குட் மார்னிங் பிரின்சிபல் சார், நான் உங்களுக்காக ஒரு பெரிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த காலேஜில் படிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. என்ன பண்ணுறது, எனக்கு சர்டிஃபிகேட் வேணுமே. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லு. என்னன்னு சொல்லு. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். அட பாவி மில்ட்ரி,
ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னு, பிரின்சிபாலும் நான் தானே இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல நீங்களும் இருக்கீங்க. அதாவது என் சொத்து, ஒயில், கண்டிஷன், எக்ஸ்ட்ரா இதுக்காக நடக்கிற அண்டர் பிளேல உங்களுக்கும் பங்கு இருக்கு. தெரியும், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எவ்வளவு தருவ? பிசினஸ் ஸ்டார்ட். எவ்வளவு வேணாலும் கேளுங்க. அழகுக்கு மிஞ்சின ஆள் இல்லடா. வெக்கப்படாம கேளுங்க சார். என் சொத்துல உங்களுக்கு 2% தரேன். அதை வச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 college கட்டலாம். தயங்கமா கேளுங்க சார். ஃபீல் ஃப்ரீ. ராஜன், அந்த சுந்தர பாட்டி பையன் பொண்ணுங்களுக்கு தொந்தரவு கொடுத்து துன்புறுத்துறானா? சாயங்காலம் இருட்டினதுக்கு அப்புறம் அவனை மைதானத்துல விட்டு கும்மி எடுத்துடலாமா? பின்னு எடுங்க. அடிதறின்னு ஏன் சார் கஷ்டப்படணும்? அவன் பேண்ட்ல சக்கரையை கரைச்சு ஊத்தி கைய காலை கட்டி நம்ம காலேஜுக்கு பின்னால இருக்கிற எறும்பு புத்துக்கிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 மாசம் அவனால உச்சா போக முடியாது சார். என்ன சார் இருந்தாலும் பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கீங்க? அடிச்சிடலாம் சார். நம்ம லாப்ல லிட்டர் கணக்கா வேஸ்டா போயிடும். என்ன சார் இந்த மாதிரி வேலையில இறங்குவோம்? சிட்டியில நீ நடந்துகிட்ட விதம், சர்டிபிகேட் சுருட்டி சரிக்குன்னு சொன்னது, ஆஸ்தி உயில், டிகிரி சர்டிபிகேட் இல்லாம உனக்கு 1 paisa கூட வராதுங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னோட எல்லா கதவும் மூடிடுச்சு பிஜே. உனக்கு நாங்க செய்ய போற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? அங்க நீ படிச்ச 1 year படிப்பை கூட கணக்குல எடுத்துட்டு உன்னை இங்க நாங்க செகண்ட் இயர்ல சேர்க்க போறோம். அது கூட எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த காலேஜ் 3 வருஷம் தாங்காதுங்கிற காரணத்தினாலதான். இன்னும் 3 மாசத்துல காலேஜ் சப்ளிமெண்டரி எக்ஸாம். இதுல டிஸ்ட் என்ன தெரியுமா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா காலேஜ் ரூல்ஸ் படி உன்ன வெளியே கூட அனுப்பலாம். இது நான் உனக்கு கொடுக்கிற ஜாக்பாட் ஆஃபர். விருப்பம் இல்லனா இப்பவே போலாம். போறியா? நான் போறேன். கிளாஸ் ரூம் நீ வா. வெளியே காட்டு. ராஜன் இந்தரா போடா பின்னால. முன்னால பெஞ்ச் கேக்குறா. போடா முறைக்குடா. போட்டனா போன் சொல்றல. ஆண்டு ஏய் ஐ உட்காருங்கடா. உட்காருங்க 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 உட்காருங்க. ஏய் எப்படி இருக்க? One class is done. And finally, plan with some assured the payable of the debt of the life, assured along with the claim can also the head out of... உனக்கு என்ன வேணும்? New admission. தமிழ் ஒரு தொன்மையான மொழி. அது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. கம்பர், இளங்கோவடிகள், பாரதியார் போன்றவர்கள் தமிழை வளர்க்கறதுக்காக அரும்பாடுபட்டிருக்காங்க. அநியாயமா இருக்க. நான் முன்னாடியில இருக்கேன், பின்னாடி வரவே கேளுங்க. How is it possible? நான் இல்ல சார். எனக்கு தெரியும். தமிழ் டிகிரி இந்த புகழேந்தி புலவர் மேல நீ இவங்க கிட்ட தான் புகார் கொடுத்தியா? இவனுக்கும் இவரோட அப்பாவுக்கும் பாடம் கத்து கொடுத்தது நான்டா. இவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கானோ அதுக்கு என்கிட்ட வாங்கின அடிதான் காரணம். என்னடா இப்போ நீ சொல்லு. தமிழ், வாலி, வலி, சார் அடுத்து அடுத்து சாவடிச்சிடுவாங்க சார். நாளைக்கு நம்ம பழங்கால வழக்கப்படி பஞ்சகத்தை கட்டிட்டு கழுவிக்கு வா. இதான் நான் உனக்கு வழங்குற தண்டனை. என்னடா நீ ஆரம்பி. பழம், வலி, வலினா அடிபட்டா உணர்றதுல. நீ நாளைக்கு பஞ்ச கஞ்ச கட்டிட்டு வா. ஏ ராஜனுக்கு பனிஷ்மெண்ட். ம்
கவுசரு கிழிஞ்சு போனதே, ஹலோ டப்பா டான்ஸ் ஆடுதே, ஹயோ காரு பங்களா போனதே, ஹயோ வாழ்க்கத்தார டிக்கெட்டானதே, கையில இருந்த வட போச்சே, வடைய தேடி கட போச்சே, மேட்டரு கோட்டரு ஆயிடுச்சே, வாட்டரு கோட்டரில் கலந்துடுச்சே, பீசா பர்கரு தின்ன வாழ்க்கத்தா பீசா போய் கடக்குதடா, போறதே ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுதே. ராத்திரி ஹாஸ்டல்லையும் கடிச்சுக்கிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ாருக்கு ஏடு நாட்டு சனி முதுகுல ஏறிடுச்சே, ஏறி பாய் போட்டு படுத்துருச்சே, ஐயோ பாடா படுத்துருச்சே, லைஃப் டாடா கிழிஞ்சிருச்சே, சமீன் சரித்திரம் தரித்திரமாக மாறி போயிடுச்சே, ஸ்டோரி டிராஜடி ஆயிடுச்சே, ஐயோ ராஜபோகம் போனதே, ஐயோ ராஜன் ஜோரமே வந்தது. என்னடா என்னாச்சு? பிஜேவை பிடி சார் ரிக்வஸ்ட் பண்ணாரா? இங்க படிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, என்சிசில இல்ல என்எஸ்எஸ்ல சேரணும்னு அப்பவே சொல்லிருக்கல, என்ன முடிவெடுத்திருக்க? இது ரிக்வஸ்ட் இல்லையே. ஃபர்ஸ்ட் இந்திய தண்டனை சட்டப்படி இது ஒரு கொலை முயற்சி, ரெண்டாவது செக்ஷன் 503 மிரட்டுறது. மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா, வாய் மூடு. ரெண்டுல எது பெஸ்ட்னு எனக்கு எப்படா தெரியும், உங்களுக்கு கேட்டு சொல்லலாம்னு வந்துட்டேன். நான் சொல்லட்டுமா? என்எஸ்எஸ்னா டிராபிக் கண்ட்ரோல் பண்றது, திருவிழாவில் காணாம போன பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு மூக்க தொலைச்சு விடுறது, அதே மாதிரி பெரியவங்கள ரோட்ட கிராஸ் பண்ணுறது. எனக்கு மனுஷங்க உங்க வேர்வை நல்லா அலர்ஜி. நெக்ஸ்ட் என்சிசினா காலையிலே மார்னிங் வாக்கு, காஃபி, டிஃபன், இட்லி, அப்பப்ப கேம்ப், கேம்ப் ஃபயர், பொண்ணுங்க பொண்ணுங்களோட கடலை, அது ஒரு மார்க்கமான ஜாலியா இருக்கும். இது ஓகே பண்ணிக்கோ. ஏன்னா இது பப் கல்ச்சருக்கு கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கு. சார் எங்க? ஓ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்களா? நான் NCC ல ஜாயின் பண்றதுதான் கரெக்ட்ன்னு என் கமிட்டி முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட் கர்னல். சார் புதுசா வந்திருக்கிற நம்ம ஸ்டூடண்ட் ஒரிஜினலா? அடே ஆரம்பிக்கலாம். வந்தே மாதரம். மாதரம் ஆஹா கோவிந்தானதையா, எல்லா தெருவோடு நிக்குதையா, நின்னு திருவோடு ஏந்துதையா, கழுதையும் தேஞ்சு கட்டரும்பாக ஆகி போனதையா, அப்ப தேடி வந்து நானே மாட்டிக்கிட்டேன் பாரு, ஐயோ டவுசர் கிழிஞ்சு போனதே, ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுதே. எனக்கு போட மாட்டீங்களா? ரன் அவுட்டா? போல்ரா. வெரி குட். ஃபுட்டா கொடுங்க, அதையாவது சாப்பிடுவோம். சாப்பிடுற நேரத்தில் எதுக்கு பிரசாதம்? அதான் சாப்பாடு, சாப்பிடு. அட பாவீங்களா, இதுவாட பப் கல்ச்சரு, நாலு உப்புமாக்காக 400 ரவுண்டு சுத்த விட்டீங்களா? நான் உச்சா போறது கூட கார்ல தான்டா போவேன், யுத்தம் வரும்போது தானடா ஓடணும், இப்ப எதுக்காடா ஓட விடுறீங்க? உனக்கு முந்திரி பருப்பு வந்திருக்கா? இந்த உப்புமால முந்திரி பருப்பு எல்லாம் இருக்கா? எனக்கு வந்திருக்கு. லக்கி பாய் ரெடி பாய் ரெடி ஸ்டார்ட். வீர வாங்க மறுபடியும் அண்ணா, நான் ஜம்ப் NSS க்கு. NCC ல இருந்து NSS க்கு மாற போறேன்னு சொன்னியாமே. யா, அது என்னன்னா கன் எடுத்து பொட்டு பொட்டுன்னு சொல்றதை விட ஒரு மனுஷனுக்கு நேரடியா உதவி பண்றது ஈஸி கரெக்ட்னு மனசுக்கு பட்டுச்சு. ஓஹோ, உதவியை எதிர்பார்க்கிற அப்பாவி மக்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உதவ முடிவு பண்ணிட்டேன். பேசிக்கா என் கேரக்டர் அப்படிதான். ஓஹோ, மனுஷங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறது நல்ல விஷயம் தான். உன் குரூப் லீடர் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றேன், அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணு. யார் அது? சிந்து சார். ஆ சிந்து. சிந்து? ஆமா. அவளே தான் வேணுமா? ஃபாலோ பண்ணு. நானா சார்? என்ன சஸ்னா? நீ ஒண்ணு எனக்கு சொல்லத் தேவையில்ல, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமோ? எஸ். எதுவும் தெரியாதே, ஒரு மாசம் வரைக்கும் எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் உனக்கு தெரியும்ல, இப்பவே போய் கிராம சேவை பண்ணு. கிராமம் சேவை?
தேவா ஸ்டாப் போடாதே டேய் டேய் சொன்னா கேளுங்கடா டேய் எங்கடா ஓடுறீங்க டேய் யான பேல கிராமத்துல ரோட்ல நடுவுல என்ன சொன்ன ஒண்ணதாடா போறோம் திருந்தவே மாட்டீங்கடா நீங்க டேய் 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 ஸ்டாப் யா ஊர்ல வந்து எனக்கு ஸ்டாப் சொல்றியா டங்கு வார அந்து போய்டோ போமுட்டி வார இருந்தா தான வந்து அக்கறதுக்கு ஹலோ ஹலோ எறும்பு எழுத்து வருது கேளுங்க நடு ரோட்ல நின்னு ஏய் அந்த புண்ணாக்கு கொண்டாரா போய் என்ன பண்ணிருக்க புண்ணாக்கு போயில சீக்கிரம் அனுப்பி வைடா மாடு பசியில இருக்குடா என்ன தம்பி அதுக்குள்ள அசந்து போயிட்டீங்களா என்னப்பா என்ன நடந்துச்சு கை ஸ்லிப் ஆகி உள்ள போயிடுச்சு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா வந்து பூசிக்க வா பா கப்பு தாங்க முடியல டேய் பம்ப் எங்கடா இருக்கப்பா பிஜே மாப்ள பிஜே ஹியூமன் சைக்காலஜி படி இவன் கஷ்டப்பட மாட்டேன் நல்லா தூங்குவான்னு சொன்னேன்ல டியூட்டி பார்க்காம படுத்து தூங்கிட்டு இருக்கியா உனக்கு 20 மார்க்ஸ் மைனஸ் மார்க் எதுக்கு மைனஸ் பண்ற ஷட் அப் ஆமா அடிச்ச வேணா சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அந்த ஸ்டேஜ நீ எப்பவோ தாண்டிட்டேன் கண்ணனோட அப்பா வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம் அவங்க அப்பா என்ன பெரிய கும்பனா அவர் உயிரெடுக்க தயங்க மாட்டாரு அது மனுஷனா இருந்தாலும் சரி மீனா இருந்தாலும் சரி Give respect and take respect. டேய் தூங்குடா. சரி நான். புள்ள மேல கை வச்சிருக்கடா. சார் பாத்து சார் சார். ஐயோ. போடா. ஆசிரம் கை வச்சிருக்க. உட்காரடா. அண்ணா நம்ம புள்ளைய அடிச்சு இவன் தான். நீ தான் என் புள்ளைய அடிச்சவனா? ஆமா. அடிச்ச. அடிச்சா? தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? வேணா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. அத விட்டுட்டு என்ன இது? ஏய். மேல கை வச்ச உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு எடுத்துருவேன். நான் போறேன். என்னையா நீ சின்ன பிள்ளைங்க இப்படிதான் அடிச்சுப்பானுங்க கூடிப்பானுங்க அந்த காலத்துல இதை நீ பண்ணலையா இல்ல நான் தான் பண்ணலையா பிள்ளைங்க சோறு துண்ணானுங்களா இல்லையான்னு கேட்க வேண்டாமா நீ அப்படி ஐயா நீ வரன்னு சொல்லி உங்க அப்பா ஆத்துக்கு போய் மீனை புடிச்சிட்டு வந்தாரு மீன் குழம்புனா என் பிள்ளைக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சரிமா குழம்பு ஊத்துமா ஐயா என் பிள்ளைக்கு ரத்த வர மாதிரி அடுத்தது நீதானயா நீ பண்ணதும் நல்லதா போச்சியா படிக்கிறேன்னு சொல்லி என் புள்ள பட்டணத்துக்கு போய் 5 வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான் உன்னாலதான் என் புள்ளைய பாக்குறேன் நீ அடிச்சது ஒண்ணுன்னா அவனாவது ஒரு தடவை தான் அடிச்சான் பேச்சுல நீ 4 தடவை அடிச்சிட்ட தம்பி அடிச்சா அவன் முகத்துல அடிங்க தம்பி அவன் வயித்துல அடிச்சிடாதீங்க ஐயா என் பிள்ளையோட கல்லீரல்ல ஏதோ நோய் வந்திருக்காங்க ஹேமோக்ரோமைடிசிஸ் பார்சியல் டேமேஜ் இன் லிவர் சரியா இருண்டா உங்களுக்கு என்ன கோபம் இல்லையா என்ன அடிக்கிறதுக்காக தூக்கிட்டு வரலையா என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அதனால தான் தம்பி நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க அவன் முகத்தில் இருக்கிற காயம் ஆறதுக்குள்ள உங்கள் கோபம் குறைஞ்சிருந்தோம் தம்பி நாங்கள்லாம் படிக்காதவங்க தம்பி அதனால தான் பகையை மனசில் வச்சுக்கிட்டு அடிச்சுப்போம் நீங்கள்லாம் படித்தவங்க இல்லையா அதனால தான் உங்களுக்குள்ள பகை வளரக்கூடாதுன்னு நான் இப்படி செஞ்சேன் ஏய் தம்பி இந்த மாதிரி செஞ்சிட்டாருன்னு அவர் மேலே நீ கோபத்தை வளர்த்தக்கூடாது போப்பா அப்படிலாம் எதுவும் நடக்காது அவனை எப்பவுமே எனக்கு பிடிக்கும் ஏய்யா எங்க சாப்பாடு உனக்கு பிடிக்கலையா இல்லம்மா ரொம்ப நல்லா சாப்பிடுப்பா ஐயோ புளிக்கு பொறையிருச்சு தண்ணி குடிப்பா தம்பி என் பையன் வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்தாலே அவனுக்கு வயிறார சோறு போடுறதுக்காக நான் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்க வேண்டியிருக்கோம் அதனால தான் அவன் ஹாஸ்டலில் இருந்தா அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கும் படிக்கவும் முடியும்னு 5 வருஷமா ஹாஸ்டல்லையே இருக்கான் தம்பி இந்த 5 வருஷத்துல எங்க பையன் யாரு கூடயும் சண்டைக்கு போனதில்ல தம்பி அவன் கூட சண்டை கிண்ட போடாதீங்க தம்பி அவன் படிப்பு கெட்டு போயிடும் வரேன் தம்பி பிஜே அம்மா என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக சொல்றாங்க இது நீ ஹாஸ்டல்ல சாப்பிடறதுக்கு வழியில ரொம்ப இருட்டா இருக்கும் இந்த அரிக்கன் விளக்கு எடுத்துட்டு போ பார்த்து போ சாரிடா நமக்குள்ள என்னடா சாரி பிஜே ரோடு ரொம்ப மோசமா இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையா போ Enjoy. Ah!
யாரு? சாரி. நீ போய் எப்படி விழுந்த? பேய நேர்ல பார்த்த, அதனால பயந்து விழுந்துட்டியா? என்னை பார்த்து பயந்து ஓடின பேய விரட்டி பிடிக்கும் போது விழுந்துட்டேன். தெரியும், நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி 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 சரி, இந்த டேப்லெட்டை போட்டு டீ குடி, சரியா போயிடும். போட மாட்டேன்டா. ரொம்ப பாசத்தை காட்டி பொங்கி வழிஞ்சிடாதீங்க. இன்னும் 10 நாளில பரீட்சையில ஃபெயில் ஆகி மூட்டையை கட்டிட்டு போக போறவன். நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் எப்படியாவது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியே ஆகணும். ஆவடா ஆவ. ஆனா எப்படிடா சொல்லுங்கடா. எப்படியா? கழுதுக்கு கள்ள புருஷ காலமான கதையால இருக்கு. நீ ஏற்கனவே சிட்டில ஒரு வருஷம் படிச்சு தானே வந்த பீச்சே. அப்ப நான் பணம் கொடுத்து வாங்கினேன். எத பேப்பரியா? இல்ல, மார்க் போடுறவன். இப்பவே 3 மாசம் ஆயிடுச்சு, நான் ஒன்னும் படிக்கல. இந்த கண்டத்தை எப்படிடா தாண்டுவேன்? காரை பேந்துருச்சு. தெர்மல் மூமெண்ட்ஸ் இன் காம்பனன்ஸ். காலம் காலமா வெயில காஞ்சும் மலையில ஊறியும் இப்ப புவியப்பு விசையில இழுக்கப்பட்டு தெர்மல் காம்பனன்ஸ். நான் ராத்திரி இதே இடத்துல ஸ்டடி அவர்ல உட்காருவேன். கண்ணை ஸ்பெஷலா ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை விட பெரிய கல்லா என் கையில விட வைப்பேன். அதுக்கப்புறம் என் கை உடையும், அதனால என்னால எக்ஸாம் எழுத முடியாம போகும். எனக்கு பதிலா வேற யாராவது கண்ணபிரான் எழுதுவான், நானும் பாஸ் ஆயிடுவேன். எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். அப்போ உன் கை உடஞ்சு போயிடுமே. டேய், உனக்கு டைமிங்கை பத்தி கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நான் இப்படி கைய வைப்பேன், ஆனா அது விழும்போது நான் கைய எடுத்துருவேன். அது டைமிங். மறுபடியும் இதே டைமிங்ல விழும் நினைக்கிறியா பிஜே? மறுபடியும் எதுக்குடா? அதான் இப்பவே விழுந்துருச்சு. பாவண்டா பிஜே. ஏய் தொலைடா. அப்பா, நல்லதுக்கு காலம் இல்ல டார்ச்சர் பண்றா சார். என்ன பாருங்க சார், உங்க டப்பா காலேஜிய வாழ்க்கையையும் என் கையையும் நாசம் பண்ணிடுச்சு. என்னாச்சு? கஷ்டப்பட்டு படிச்ச சார், நான் பாஸ் ஆயிடுவேன்னு எவ்வளவோ ஆசையா இருந்தேன். நான் படிச்சதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்கு. இருந்தும் என்ன பிரயோஜனம்? எனக்கு நியாயம் கிடைக்கணும், இல்லனா சாகும் வரை உண்ணாவிரதம் தான். அப்ப எதுமே சாப்பிடாம சாக போறியா பிஜே? இத முதல்லே சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்றது? சத்தியாகிரகம். ஆ, சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் கேன்சல் பண்ணிடுங்க. ஓ, இப்ப என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிருக்க? எனக்கு பதிலா வேற ஒருத்தர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா சொல்ல போறதெல்லாம் நான் தான், இல்லனா சத்தியாகிரகம் கன்ஃபார்ம்ட். யார் எழுத போறாங்க? இந்த கேன எழுதினாலும் நான் பாஸ் ஆயிடுவேன். ஏ, உன்னை சொல்லுவேனடா. சரி சரி, போனா போது, நீ எழுது. அவ எழுதுவா சார். ஓகே, கமிட்டில பேசி சொல்றேன். நித்யானந்தா கமிட்டியா? நீ என்ன பக்கத்துல இருந்து அப்பத்துல இருந்து குத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? இவன் யாரோ சரச்சந்திராவா? என்கிட்ட அழுக மாட்டானா? உங்ககிட்ட அழுவானா? வெய், என்ன சரச்சந்திரா? மறுபடியும் கண்டிஷனா? கரெக்டா கெஸ் பண்ணிட்டியம்மா. என்னது? காலேஜ்ல சேர்ந்த 3வது மாசமே கடைசி கண்டிஷன் இருக்கிற கவரை ஓபன் பண்ண சொல்லிருக்கிறாருமா உங்க தாத்தா. ஆனா எனக்கு, நான் சொன்னம்மா, நீ மறந்து போயிருப்ப. யோ யோ, எனக்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு நீ ஏதோ சரி பண்றேன்னு தெரியுது. உன்னை கொல்ல போறேன், உன்னை கொல்ல போறையா? ஷட்டப்புமா, இப்ப நான் சொல்லட்டுமா இல்ல போனை கட் பண்ணட்டுமா சொல்லு. ஐயோ சொல்லுயா. இந்த தடவை உன்ன நான் மன்னிச்சறேன். இன்னையில இருந்து நீ காலேஜ்ல யார் மேலயே கை வைக்க கூடாது சொல்லிட்டேன். இப்ப நான் அந்த கண்டிஷன்ல இல்ல. நீ 2வது சொல்லி தொல. நீ காலேஜ் படிக்கிற 3 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் ஸ்டூடண்ட்ஸ் யூனியனுக்கு சேர்மன் ஆகணுமா? தென்பாண்டிஜி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ? ஸ்டூடண்ட் யூனியன் பிரசிடெண்டா? கமிட்டி உன் கோரிக்கையை பரிசீலனை பண்ணி சம்மதிச்சிட்டாங்க. ஆனா உனக்காக எக்ஸாம் எழுத போற ஆளை மட்டும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஓகே, யார் அது? அம்மா, சிந்து. மாஸ்டர் சிந்து அவதான் உனக்காக எக்ஸாம் எழுத போற. எழுத மாட்டா சார். எழுதுவா, அவதான் எழுதுவா. ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் ஆகிறதும் சிந்து எக்ஸாம் எழுதுறதும். அந்த ஃபோனில் இருக்கிற கிழவன் ஃபோட்டோ கொஞ்சம் காட்டு. யோ தாத்தா, இப்படியா வைப்ப ஆப்பு? என்ன சத்தம்? ஓ, இன்டர்வியூ விட்டாங்களா? போயிட்டு வரட்டும் வச்சுக்கிறேன். ஆ, தாயே அங்கலம்மா,
பிரவீனிக்கு எக்ஸாம். அவன் விவரம் இல்லாதவன், அவனுக்கு எந்த வேலை செஞ்சும் பழக்கம் இல்ல. அவன் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்து குடியும் பொண்ணைந்தவர் அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு இடியட், அவன் ஒரு வெட்டி முண்டம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பிஜே திட்டலடா, பிஜே பத்தி சாமிட்டு சொல்லிட்டு இருக்கோம். சாமி இவன் சொன்னதெல்லாம் காதல போட்டுக்காத சாமி. நாங்க கஷ்டத்தோட வறுமையோட தான் வளர்ந்தோம். ஆனா அவன் தங்க கட்டையிலே பிறந்து வளர்ந்தவன். அவனால பணம் இல்லைன்னா வாழ முடியாது. நீதான் சிந்துவோட மனசை மாத்தி அவனுக்கு பதிலா அவளே பரிச்சு எழுதுற மாதிரி பண்ணணுமா? அவனை வச்சு முட்டை எழுத வச்சிடாதே சாமி. அவன் எழுதுனா கோழி முட்டை தான் கிடைக்கும். அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு சாமி. என்ன பிஜே அப்படி பாக்குற? பல லட்சங்கள் செலவு பண்ணி சில பேரை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப தெரிஞ்சு இந்திய கல்வியல் சட்டப்படி தமிழ்ல பேசுற. இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸாம். கண்டிப்பா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும். நீ பாஸ் ஆகணும் பிஜே. நீ பாஸ் ஆகணும் பிஜே. பிஜே பிஜே நீ மட்டும் எதுவும் சொல்லிடாதடா. சிந்து எழுதிட்டோம். எப்படி பாஸ் ஆகலாம்? ஆமா ஏ வச்சாடா காப்பாத்தாத்தா. அவளை பாஸ் பண்ண வச்சிருவாத்தா. பாஸ் பண்ண வச்சிருவாத்தா. பாஸ் பண்ண வச்சிருவாத்தா. ராஜன் பள்ளி கொடுக்க கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. இல்ல சார், எக்ஸாம்க்கு. அதத்தான் நானும் சொன்னேன். இதுல எழுதுனா பாஸ் பண்ணிடலாம்ல கண்ணா. எக்ஸாம் ஹால் இந்த பக்கம் இருக்கு. கஜினி முகமது மாதிரி வருஷ கணக்கா பண்ணிடுங்க. விட்டு எதுவும் வச்சுக்கல. எப்படி வைக்கிறது? இந்த கையை வச்சுக்கிட்டு. செந்து, இந்த எக்ஸாம் என் லைஃப்லயே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் பத்தி தெரியுமா? ஹெல்மெட் பத்தி தெரியும். ஆம்லெட் பத்தி தெரியும். தெரியுமா? தெரியாது. ஆர்.கே. நாராயணன்ஸ், நம்ம தெருவுல இருக்கிற சாக்கு மூட்டை நாராயணன் தெரியும். ரொம்ப பழைய ஃப்ரெண்ட். இது தெரியாது. பாரடைஸ் லாஸ், பாரடைஸ் பிரியாணி பத்தி தெரியும். உன்ன அப்புறம் என்ன தெரியும்னு நீ எக்ஸாம் எழுத வந்த? நான் யாரும் இல்லாம கூட வாழ்ந்துருவேன். ஆனா தினமும் சரக்கு, பப், ஃபங்க்ஷன், கார், லக்ஸரி இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. பேசிக்காக இது எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஆக காடாக இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக. நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டியா? நீ சொல்கிறதெல்லாம் எழுதுறது தான் என்னோட கடமை. இப்படியும் தெரிஞ்சிருந்தா இவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ரியாக்ஷன் வேண்டாம் நான் ஏகவனி. எழுதுறேன் சார். எழுது. எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு போயிடுச்சா? எப்போ? அது முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. போ ரூம்ல போய் பாடு. சரி வாங்க போலாம். என்ன மேட்டர் அது? எனக்கும் புரியலப்பா. மார்க் கூட சரியா போட மாட்டான். இப்ப லெட் எல்லாம் குடுக்குறா. என்ன விஷயம்? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம காலேஜ் ரெக்கார்டரா? ஜாயின் பண்ண மூணு மாசத்துலயே காலேஜ் விட்டு வெளியில போற முதல் நீ தான். எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னைக்குதான் ரிசல்ட். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம்? பேப்பர் வரதுக்கு முன்னாடி உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு. சார் அவுட்டா? டவுட்டா? அட என்னாச்சு? உன் பரிச்சைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பெட்டி கிரக்க முடிச்சு பெட்டி கிரக்க முடிச்சு. ரமணா வந்துட்டானா? இது ரமணாவோட பில்லு தானா? எனக்கு என்னமோ விசித்திரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேக்குதுரா. அவ முகத்துல வர எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது நீ கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பா. அவர் உலக நாயகன் கமலஹாசன். இதுல முகத்துல எக்ஸ்பிரஷன் வேற. இட்ஸ் எ பேட் நியூஸ் கன்ஃபார்ம். எழுதுன சிந்துடா. இவன் சொல்லி தான்டா எழுதுறான். யா பிரவீனே, ராதன கூப்பிடுற வா. ஓ காட், ரெஸ்ட் இன் பீஸ். டேய், அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ஆறுதல் சொல்ல ரெடியா இருக்கடா. நிஜமா வாடா. வாய் மூடுடா. என்னாச்சுடா? நான் எப்படிடா பாஸ் ஆனேன்? அதான் மச்சான் எனக்குண்டா. தாத்தா பிரவீன்.
வாடா. நீ எப்பவும் பிஜே தாண்டா. தெரியும்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்து. முதல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஐ சிந்து, அவ கூட ராஜனா கூட இருக்காரா பின்னால? இந்த மாதிரி சீப்பான விஷயத்தில ஏமா என்கரேஜ் பண்ற? இதெல்லாம் டஸ்ட்பின்ல இருக்க வேண்டியது. சார், பிரவீனை பத்தி சொல்றமா? எனக்கு புரியுது சார். பாத்தாரா பின் எடுத்து வரா. பின்னால பின்னால. எல்கேஜி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர அடம் பிடிச்சாங்கனா டீச்சர்ஸ் சாக்லேட் கொடுத்து ஆசை காமிப்பாங்க. அப்பதானே சார் அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பிஜே வந்து 3 மாசத்துலயே எக்ஸாம்ல பாஸ் ஆ ஃபெயிலானு முடிவு பண்ணா அவரால மட்டும் எப்படி மாற முடியும் சொல்லுங்க. பிஜே உண்மையிலேயே திறமை இல்லாதவரா இருந்தா இந்த 2 இயர்ஸ்ல மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவாரு. அப்ப அவரோட திறமையை பத்தி நாம டிசைட் பண்ண தேவை இருக்காது சார். யூ ஆர் ரைட். நம்ம டிசைட் பண்ண தேவையில்லை. நல்லா இருக்கு. இது உனக்காக. என்னது கிஃப்ட்? யாரு எனக்கு சும்மா ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. உங்க தாத்தா சொத்தை மட்டும் வாங்கிப்பியா? அது என்னோட தான டார்லிங். அதே நீ கைக்கு வரலல. உன் தாத்தா காசு இல்லாம உன்னோட காசு இருந்தா அதுல எனக்கு கிஃப்ட் பண்ணு. இவன் எங்கடா இங்க வந்தா? ஐயோ கைய புடிச்சு வைக்கறானே. நீ லவ் பண்றியா? லவ்வா சிந்து? யா லவ்வா ஏத்துக்கோ சிந்து. உன் லவ்வை ஏத்துக்கணுமா? அடி, உன் கண்டிஷன் எல்லாத்தையும் மறந்து போயிடு. நீ எந்த வேலையும் இங்க வந்தியோ அதை மறந்து போயிடு. வாழ்க்கை பூரா இப்படியே இரு. சிந்து, அது இல்ல சிந்து. நீ பேசாத நம்பிராஜா. சொன்ன நீ பேசாத நம்பிராஜா. 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 நான் யாரையும் லவ் பண்ணல. யாரையும் லவ் பண்ணல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உனக்கு சம்மதம்னா 6 மாசம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கோ. உனக்கு சம்மதம்னா 6 மாசம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கோ. சம்மதிக்க சான்ஸ் இருக்கு. சம்மதிக்க சான்ஸ் இருக்கு. சம்மதிப்பியா? எப்படி சம்மதிப்ப? ஏ எங்கடா போறவ? நம்பிராஜா பாத்தியா? நீ பக்கத்துல எங்கயாவது ஒயின் ஷாப் பாத்தியா? அங்க இருக்கு. இந்த லவ் அடிதடிலாம் உனக்கு எதுக்கியா? இதெல்லாத்தையும் விட்டுரு. நீ காலேஜ் பிரசிடென்ட் ஆகணும்னா என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணு. சார் சொல்லுங்க சார். இப்ப இல்ல, வேற எப்போ? ராத்திரிக்கு. எங்க? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயில் கிட்டயா? வைன் ஷாப்ல. ஓகே. இது வரைக்கும் 3 கோட் உள்ள போயிருக்கு. ஆனா மேட்ரே வரலையே சார். இன்னும் 3 கோட் உள்ள போனாலும் மேட்ரு தான். மேட்ரு இதா? எஸ். ஒரு நல்ல நேரமா பார்த்து ஆளுக்கு ஒரு குவாட்டரும் 500 ரூபாய் பணமும் வெட்டு. எல்லா ஓட்டும் உனக்கு தான் சார். எதுக்கு நிக்கிறது சிந்து சார்? சிந்தாவது பந்தாவது அவளால இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுல்ல. காலேஜ்ல பாதிக்கு மேல பொண்ணுங்க தான். அவங்க சரக்கு எடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க அப்பாக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ கொடுத்துப்பாங்க. சூப்பர். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்ப நம்ம நாட்டுல அரசியல்வாதிங்க ஜெயிக்கிறதே இதனாலதான். பணம் இருக்கா? அதுக்கும் என்கிட்ட புது பிளான் இருக்கு. தேவையில்லை. சிட்டி லைஃப் மிஸ் பண்றியா பிஜி? நோ நோ, புது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ் ஏர், ஃபுல்லா என்ஜாய் பண்றேன். உன் கார் எங்க பிஜி? கார்னா வில்லேஜ் ரோட்ல அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்காதுங்கிறதுனால பைக்ல வந்திருக்கேன். இதா? என்னோட ஃப்ரெண்டு தான். ஃபேமிலியா வரணும், பைக் வேணும்னு கேட்டான். அப்புறம் பாக்கலாம். ஆக்சுவலா மேட்ரு என்னன்னா, நான் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். அப்படி நான் ஜெயிக்கலன்னா லைஃப்ல எப்பவுமே கையெந்த வேண்டியது. என்ன மாதிரியா? நீ இந்த பக்கமா. ஐயோ யாரிமா? அவன் செத்தா என் கையில. மினிமம் 5 லட்சம் வேணும். கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஊத்துக்கோட்ட மச்ச கண்ணி, தொலைப்பாக்கட்டு பிரியாணி, ஹம்சமான சியாமளா நமக்காக வந்திருக்கா. ஆளு தக்கதா? Hey, what's up, man? Yeah, upstanding, down coming, lippy singing, hippie shit. Abdiya, ipa na unni eduta. Atom dakka dalida, atom gutta matta malle, atom malle, atom malle. இவங்க என்ன பேசுறாங்க நீ புரியவே இல்ல மாமா. இருந்தாலும் கலா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லட்டு பீசுதா, ஐத்தலக்கா பீசுதா, கூத்தலக்கா ஆட்ட போட்டு கூத்தடிப்போம் வாடா. அடத்தானா விழுமே ஒட்டெல்லாம் கொக்கி போடும் இங்கே ஊரெல்லாம். வெற்றி குடியில் எழுதுவோம் உன் பேரு. இவன் தானே சின்ன ஜமீன்தாரு. குத்தையும் பாத்துக்கோ, கூடவே ஏறிக்கோ, அட உங்க ஓட்ட ஜமீனுக்கே போட்டுக்கோ. ஷமலா ஓட்டு போடுறோம்,
குத்து ஷாமலா போட்டு குத்துறோம். பண்ணி ஜமீன்தார நான் பார்த்து சொக்கி போனேன். ராணி நானே சொர்க்கத்தை நீ பார்க்க கூட்டி போவேன். தீராத ஆசை கொண்டு இத்தனை பேர் வந்தா கொண்டாட்டம் கும்பாளம் குத்தாட்டம் தான். உன்னை யாரு எதிர்த்தாலும் மண்ண கவ்வ வெப்போம், விசில் போட்டு கரகோஷம் செய்வோம். பாவைய தொட்டுக்கோ, பலுனையும் பாத்துக்கோ, அட உங்க ஓட்ட ஜமீனுக்கே போட்டுக்கோ. ஷமலா போட்டு போடுறோம் குத்து ஷமலா. நம்ம லோக்கல் அடி ஆடுற அதான் டேய் எடுக்கடா கத்தியா. பொண்ணுங்களி கட்ட விட மாட்டேன் போட்டு தரேன். எங்களுக்கு தலைவன் ஆள விடு சாமி. ஐயோ மறைக்கிறவன் வந்துடாதே, முடியல. போட்டியும் இல்ல, எலெக்ஷனும் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஜெயிக்க நினைச்சதுனால உன்னை தகுதி நீக்க செஞ்சு சிந்து அண்ணா போஸ்ட செலக்ட் பண்ண சொல்லி கமிட்டியில பேச போறேன். அது இல்ல சார். இனிமே எல்லாரும் உன்னை பத்தி கேவலமா பேசுவாங்க, என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? பொண்ணுங்க மனச பசங்க எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. மனசுன்னா எப்பவுமே இப்ப அவ மனச நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? எங்க போற விஜய்? I don't think so we have a chance. நீ மனச தேதிக்கோ. ஓகே நாங்க கிளம்புறோம். இந்த பிஜி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தனக்கு தானே ஆப் வச்சுக்கானா? டேய் பிஜி உடத வச்சுட்டு மத்த எல்லாத்துக்கு வெளில போடுற. சரி கிளம்புங்க. மாஸ்டர் நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க மாஸ்டர் ப்ளீஸ். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொண்டுடுவாரு சார். இந்த ஒரு தடவைகளை படிச்சிருக்கேன் சார். நல்லபடியா முன்னேறணும்னு இங்க வந்துடும் ராஜண்ணா. திரும்பி போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு கூட இல்ல ராஜண்ணா. எங்களை மன்னிச்சிருக்க ராஜண்ணா. தப்பு செஞ்சதெல்லாம் அந்த பிஜே தான். எங்களையே தண்டிக்கிறீங்க. அவனு தப்பு செய்யலடா, அவன் ஒரு இடியட். அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை தான் செஞ்சான். அவன் செஞ்சது கரெக்டா? அவன் மேல கோவம் வரல, ஆனா உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. என்ன தலைகுனி வச்சிட்டீங்களேடா ராஜண்ணா. விடுறா இல்ல
போங்க, நீங்க கிளம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் அப்படி சொல்லாதீங்க மாஸ்டர். நாங்க ஃப்ரெண்டுக்காக தான் அப்படி பண்ணோம் மாஸ்டர். உங்க கண்ணீரை பார்க்கும்போது தான் தெரியுது நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் சார். இப்பத்துல இருந்து யார் என்ன சொன்னாலும் நாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸாவே இருப்போம் சார், மாற மாட்டோம் சார். எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சார். தப்புடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன கெடுக்கிறதுக்கு ஒரு கெட்ட விஷயம் போதும். இன்னொரு முறை அவனோட சேர்ந்து என் கண்ணில் பட்டுங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் முகத்திலேயே முடிச்சிடாதீங்க. போங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் படுங்க. எழுந்திரிங்கடா, எழுந்திரி. ஏய், என்ன மழை பெஞ்சு ஸ்கூல்ல தண்ணி வந்துருச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. புக்கெல்லாம் நிறையமே இங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? சும்மா செய்ய வேண்டாம், எவ்வளவு வேணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஜென்ஸ் நாட் அலவ். ரொம்ப நன்றி தம்பி, வாங்க சீக்கிரம் வாங்க. பிரவீன், மழையில நனையாதப்பா, உள்ள வாயா. அம்மா, பிரவீன் உள்ள பாப்பா. பிரவீன், நான் சொல்றத கேளு, உள்ள வா. மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சுக்கும், உள்ள பாப்பா. கேட்க மாட்டேன்றான் பிரவீன், உள்ள வா. நனைஞ்சிட்டா அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சுக்கும் பாப்பா. மழையில நனைய கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். குறும்பு பண்ணாதீங்க, பாட்டு சொல்லுமா? பிரவீன் ஜெயராமராஜா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு? ஆயிரம் தடவை. உங்க தாத்தாவுக்கு சேட்டை பண்ண பிடிக்காது. நான் ஒரு சேட்டை பண்ணதுனாலதான் தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணது நீங்க பண்ண சேட்டையா? சும்மா சொன்னேன் காயத்ரி. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தாத்தா கிட்ட இருந்து இப்பதான் லெட்டர் வந்திருக்கு. நீ அங்க போய் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது சரியா? சரிங்கப்பா. பிரவீன், நீயும் தாத்தா மாதிரி அப்பா மாதிரி நல்லவன்னு பேர் எடுக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. பெரிய விபத்து, ரொம்ப ரத்தம் போயிடுச்சு, பொழைக்கிறது கஷ்டம்தான். கிளம்பிட்டியா பிஜே? ராஜா இந்த பாக்ஸ் அவன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன இதா? தெரியல. சரி வர. பிரவீன் ராஜா, உனக்கு 18 வயசு வர வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. சமஸ்தானம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அப்பா படிக்க வந்தது இந்த காலேஜில் தான். வாழ்க்கையில் உண்மையான அன்பு, நண்பர்கள், சந்தோஷம் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, பணத்துக்காக பொய்யும் பொருட்டும் பேசுகிறவங்களை நம்பி என்ன தனியாக தவிக்க விட்டுட்டு அவன் இங்கேயே இருந்துட்டான். உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பாவுக்கு அறிமுகமானது இங்கே தான். என் விருப்பத்துக்கு மாறாக அவளை கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டான்.
அதுக்காகவே அவங்கள ஒதுக்கிட்டு உங்க அப்பா மேல மூர்க்கத்தனமான பகையை வளர்த்துக்கிட்டேன். என் கோபம் தீந்து நான் அவங்கள கூப்பிடுறதுக்குள்ள அந்த கடவுள் தங்கிட்டு அழிச்சுக்கிட்டு எனக்கு இல்லாம பண்ணிட்டான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா உங்க அப்பா விரும்பி படிச்ச இந்த காலேஜ்லயே உன்னையும் படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்க அப்பாவுக்கு இங்க கிடைச்ச சந்தோஷமான வாழ்க்கை உனக்கும் கிடைக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். 40,000 பேருக்கு வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம சமஸ்தானத்தையும் ஃபேக்டரியையும் நீ தனியாளா வழி நடத்தணும்னா ஒரு 400 பேருக்காவது நீ தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு சமாளிச்சு பழகிட்டீன்னா பிற்காலத்துல உனக்கு உதவும். அதனாலதான் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு சேர்மனா நீ வரணும்னு நான் விருப்பப்பட்டேன். நாங்க இழந்த எங்க வாழ்க்கையும் சேர்த்து நீயாவது பரிபூர்ணமா சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்படிக்கு தாத்தா. சித்தப்பான கூப்பிடுற. என்கிட்ட எதுக்காக மறைச்சீங்க? என்னப்பா சொல்றது, உங்க அப்பாவோட முரட்டு குணத்துக்கு முன்னாடி நீ ஒரு பச்சை குழந்தை. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு, நீ வந்து 3 மாசம் தான் ஆச்சு. நீயும் உங்க அப்பாவும் சொன்னா புரிஞ்சுக்கிற டைப்பா? என்ன இது, அழக்கூடாது அழக்கூடாது. நான் போயிடுறேன் சித்தப்பா. எங்க? எங்கேயாவது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, தோத்து போயிடுவானு பயமா இருக்கு சித்தப்பா. பைத்தியக்காரா, வெற்றில என்னடா இருக்கு? நீ ஜெயிச்சா இந்த உலகத்துக்கு ஒண்ணு அறிமுகப்படுத்தும், ஒரு முறை தோத்து பாடுறா இந்த உலகமே உனக்கு புரியும். தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு போய் தூங்கு, காலையில பேசிக்கலாம். போ போ. என்னடா நம்பிராஜா, குளிக்கிறியா? இல்ல, சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு இருக்கேன். ரொம்பதான் அழுத்துக்கிறான். அது சரி, நாம ஊர் திருவிழால டான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல, உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சொல்லு, அவளையே போட்டுருவோம். எனக்கு எங்க போ, அது நல்ல அனுபவம் இருக்கு. அதோ அங்க வர பாருங்க, அவனுக்கு தான் நம்ம காலேஜ்ல டான்ஸ் பார்ட்டி எல்லாம் வச்ச அனுபவம் இருக்கு. ஏயா, அவளை எனக்கு கூட ஏற்பாடு பண்ணி தெரியா? ஏண்டா, அந்த காலேஜ் நினைச்சே அவளை கேபிள டான்ஸ் ஆடுற பாரு நினைச்சியா? வெளியூர்ல இருந்து வந்து எங்க ஊர் வேற கெடுக்கிறியா? இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நாம மறக்காதப்பா. நம்பிராஜ் இருக்கியோ? நம்பிராஜ் என்னடா, நானும் உள்ளதா இருக்கவா? ஜாக் பாட். நீ அவனை அடிக்க போறனே எங்களுக்கு தெரியும். நீ தனியா போய் அடிச்ச டவுட் வந்துருன்னு நாங்கெல்லாம் சேர்ந்து போய் மொத்தமா அடிச்சோம். டவுட்டும் மேல வரக்கூடாதுல, அதனாலதான் நாங்களும் அடி வாங்கின மாதிரி நடிச்சோம். ஏண்டா நீ குடிப்பியா? நான் எப்பவும் குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு காரணம் இருக்கு. இது கெட்டது தான், ஆனால் உண்மையை பேச வைக்கும். நாம இப்போ சில உண்மைகள் பேச போறோம். அது புடுறா. ஏடா பீஜா, நமக்காக நாம நேர்மையா ஒரு வேலை செய்ய முடியாது? பணம் கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து அடிச்சு உன்னா நீ நல்லவன் நிரூபிச்சுக்க பாக்குறியா? இதான் பேசிக்கலி, உன்னா மாதிரி ஆளுகளை பாக்குறவங்க கையெடுத்து கும்பிட்டு மதிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனா அவங்க பசங்களுக்கு எந்த நாளும் உன்ன மாதிரி ஒருத்தனை உதாரணமா காட்ட மாட்டாங்க. நேர்மையா ஒரு விஷயம் பண்றா, நாங்க எல்லாரும் பின்னாடி நிக்கிறோம். நாம எந்த இடத்துல தலை குழஞ்சு நின்னோமோ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கிறோம்டா பீஜா. ஆமாண்டா, இந்த மாதிரி குறுக்க வழியெல்லாம் வேண்டாம். ஜனங்களுக்கு பிடிச்ச வந்தா தலைவனாக முடியும். 4 பேர் பிடிச்ச மாதிரி நல்லது செஞ்சுட்டு நல்லவனா இருந்துட்டு போலாம். ஆனா இப்படி ஒத்தையா இருக்க வேணாம்டா. என்ன என்னடா செய்ய சொல்றீங்க? என்னடா இது பீஜா? சாப் அப்படினா பிராவின் ஜமீன்தார் ஸ்டூடண்ட்ஸ் ஃபோர்ஸ். ஏ முண்டால போ மச்சி,
உன் பின்னால நாங்கெல்லாம் வரும் என்னடா. முதல் நடந்த எலெக்ஷன்ல ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தால நம்ம பிரவீன் ஒதுக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அதிகாரம் அவசியம் இல்லைன்னு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்றாரு? தமிழ்ல பேசுறா ப்ளீஸ்ரா. இப்ப நாங்களும் அதான் சொல்றோம், எங்க விருப்பம் அதுதான். சோ உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க, வாங்க வாங்க வாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்பயே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம காலேஜ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நீ சால்வ் பண்ணுவியா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சரி, செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றேன். அது நீடா, நீ காலேஜ் விட்டு வெளியே போனா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். வாங்கிட்டு போறேன். நீ சுக்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். என்னையா சான்ஸ் கொடுக்குறது? நெக்ஸ்ட் வீக் ஆஃபிலே வருது, இதுவரைக்கும் சிலபஸ் இன்னும் வரல. வைஸ் பிரின்சிபல் ஆகணும்னு அந்த பக்கம் சயின்ஸ் வாதியாரும் இந்த பக்கம் தமிழ் வாதியாரும் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களால முடிஞ்சுன்னா அவங்க ரெண்டு பேரையும் கிளாஸுக்கு வந்து பாடம் நடத்துற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. அதுவும் முக்கியமா உங்ககிட்ட எதுக்கு சொல்ற தெரியுமா? நீங்களும் சயின்ஸ் மாசம் ஒன்னா தண்ணி அடிக்கிறவங்க இல்லையா? முதல்ல அது செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களை நம்பர் தான் வேணாமா? நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வரும் இப்ப இருக்கிற முதல்வரும் என்னோட மாணவர்கள் தான். இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் ஓய்வு பெற போறேன். நான் துணை முதல்வர் ஆகிறது தப்பா? ஆக்சுவலி நாம சயின்ஸே இல்ல, சயின்ஸ் இல்லைனா காலேஜே இல்லையே. அப்படி இருக்கையில நான் எதுக்கு காலேஜ் வைஸ் பிரின்சிபல் ஆக கூடாது? நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன், சொல்ல கேப்பம். உங்க ரெண்டு பேர்ல யார வைஸ் பிரின்சிபல் ஆக்குறதுன்னு அந்த பக்கம் கமிட்டியும் இந்த பக்கம் லெக்சரர்ஸும் சும்மா தலையை பிச்சுக்கிறாங்க. நான் போட்டி போட வேணாம்னா விலகிடுறேன். எனக்கு ஆனா ஓட்டு போடும் போது அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கிற காரணத்தை சீட்டுக்கு பின்னாடி எழுதுங்க. ஓட்டு போட நீங்க ரெடியா? விஜய், எலெக்ஷன்ல நம்ம சயின்ஸ் சார் ஜெயிச்சாரா? கங்கிராட்ஸ் சார், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, என்ன எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார். ரொம்ப அவமானமா இருக்கு பிரவீன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நாள் நான் குடிச்சிட்டு அலையும் போது எல்லாரும் என்னை பார்த்து அட்மிர் ஆறாங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்காக கர்வம் கூட பட்டேன். ஆனா என்ன பத்தி என்ன எழுதிருக்காங்கன்னு பாரு சார். நீங்க சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுல அற்புதமான லெக்சரர். ஆனா நீங்க சிகரெட்டை புடிச்சிட்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ள பாடம் எடுக்கும்போது நாங்க மூச்சு புடிச்சுக்க வேண்டியதா இருக்கு. குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்கறத பாக்குறப்ப இவர்தான் எங்க சயின்ஸ் ப்ரொஃபசர் சொல்றதுக்கு வேதனையா இருக்கு சார். நீங்க பாடம் நடத்தும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா பாடம் சொல்லி தரும்போது உங்க கை எங்க மேல அங்கங்க போகுது. என் அப்பா மாதிரி அவரு அவர் நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்றாங்க. இந்த முறை அவரால் தாங்கவே முடியல. ஐயா, உங்ககிட்ட தோத்து போயிட்டு அந்த வருத்தத்துல அவர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டாரு. இப்ப மூச்சு விட முடியாம பாலூத்திர நிலைமையில இருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எப்பவும் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றவரா பார்த்துருக்கேனே தவிர இப்படி கட்டில்ல. போங்க, போய் பாருங்க. எழுந்திருங்க. நீங்கள் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தமிழ் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சாவேன். நாங்கள் தமிழை சாக விட மாட்டோம் சார்.
அதே மாதிரி உங்களே நடந்ததுக்கெல்லாம் நான் தானே காரணம். இனிமே நான் தமிழ பத்தி என்னைக்குமே விஜய் இனிமே நான் தமிழ பத்தி தமிழ் இல்லடா தமிழ். எனக்கு மறுபடியும் மறுபடியும் தமிழ்ல தான் சார் வருது. அடிங்க சார் அடிங்க. அடிக்க மாட்டேன்டா, இனி யாரையும் அடிக்க மாட்டேன். என் கோபத்தை நானே குறைச்சிக்கிறேன். டே அறிவியல் வாதி ஐயா, துணை முதல்வர் நீதான்டா. இல்ல தமிழையா, சயின்ஸ் வேணும்னா இன்டர்நெட்டில் கூட கிடைக்கும், ஆனால் ஒழுக்கமும் கலாச்சாரமும் உங்ககிட்ட தான் கற்றுக்க முடியும். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எங்களை தலைமையத்தை வழி நடத்துங்க. நம்ம தமிழ்வாதியார் விஷயத்திலிருந்து காலேஜில் பிஜேவுக்கு நல்ல பேர் ஆயிடுச்சுடா. இந்த விஷயத்தை வச்சு அவன் பிரசிடென்ட் ஆகலாம் பிளான் பண்றான்டா. அவன் பிரசிடென்ட் ஆயிட்டான்னா இந்த காலேஜில் எனக்கு மரியாதை இல்லாம போயிடும்டா. டேய், காலேஜில் முக்காவாசி பேர் நம்ம ஜாதிக்காரங்க, அப்புறம் அப்புறம் அவன் ஜெயிப்பான். அதுவும் இல்லாம அவனை பிரசிடென்ட் ஆக விடாம தடுக்கக்கூடிய ஆளு நீயா? அது எப்படிடா? டேய் மச்சான், நீ நம்பி ராஜா இல்லடா தம்மி ராஜா. அடுத்த வருஷம் நீயே பிரசிடென்ட் போட்டி போடு. டேய், இவன் ஜெயிச்ச மாதிரி தான்டா. ஆமா ஆமா, நம்பி ராஜா ஜெயிச்சடா. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இதை கவனமா கேளுங்க. டேய், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்பி ராஜா நிக்க போறானா? நிக்கட்டும்டா, ஆனா இந்த தடவையும் நாம கண்டிப்பா அவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. டேய் வாய் மூடுடா. கிராம தலைக்கட்டு பாரம்பரியம் இந்த விஷயங்களை வச்சு பார்த்தா ஒரு கண்டாவே புரியல. அதாவது அவனுக்கு ஜாதி உள்ளூர்காரங்க சப்போர்ட்லாம் இருக்குலடா. டேய், தெளிவா யோசிச்சு அதை கூட நம்ம வசமாக்கணும்டா. அதாவது பலன் வேற இடத்துல இருந்தும் கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம பூமியில விதை விதைச்சா மரத்துல இருந்து காய் கிடைக்குது, அங்க நாம சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோ தேர் இஸ் எ டிஃபரண்ட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். அந்த பள்ளத்துல நல்ல மழை போடுங்க. 3:5 லெவல்ல ஜல்லி மண்ணு எல்லாத்துக்கும் அடிக்கிற பசங்களுக்கு எதுக்கே அந்த வேலை? ஆமாடா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியா? நம்பிராஜா உள்ளூர்காரன்டா, அவனை ஜெயிக்கணும்னா ஊர்காரங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். ஊர்ல பேரண்ட்ஸ் கிட்ட சுவிட்ச் போட்டா காலேஜ்ல பசங்க கிட்ட பல்ப் எரியும். ஒருவேளை பல்ப் பீஸ் போயிட்டா? ஒருவேளை தான சொன்ன. சரி, அத விடு, பின்னாடி டிராக்டர் வருது பார். டேய் வழி விடுங்கடா, டேய் வழி விடுங்கடா. வந்துட்டா, தலங்க தலங்க. உடைப்படும் மோதும் விதைகள் மரமாய் வளருதடா. கிளைவிடும் 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 வெற்றிகள் நம்மிடம் கிளைவிடும். அடவின்னோடு சேரும் நிலவில் வெளிச்சம் சிதறுதடா. நெஞ்சோடு காயம் யாவும் காலம் வந்து ஆற்றுமடா. இன்றோடு சோகம் தீரும் நாளை உலகம் போற்றுமடா. நீ போகும் வேகம் பார்த்து மின்னல் கைகள் நாட்டுமடா. இதோ இதோ நம் காலம் மாறும், அதோ அதோ நம் மேகம் தூரும். வெயில் புயல் என்ற வாழ்க்கை கூட்டில் மழையாகும் நமக்காக. இதோ இதோ நம் பாதை பூக்கும், அதோ அதோ நம் வார்த்தை கேட்கும். திசை இரு என்ற காட்டுக்குள்ளே புலரும் யாவும் கிழக்காக. வணக்கம், நான்தா உங்க நம்பி ராஜா. உங்க பிள்ளைங்க ஓட்டலாம் எனக்கே போட சொல்லுங்க.
இதுவரைக்கும் கடந்த சோகம், இதுவரைக்கும் அடைந்த தாகம், அத்தனையும் மீட்டு விடியல் படைப்போம் படைப்போம். முயற்சிக்குள் இருக்குது சாவி, முயன்றாலே மாறிடும் பூமி, ஆகாய பூட்டை நாமும் திறப்போம் திறப்போம். எண்ணம் போல என்ற எண்ணம் தோன்றும் போது, ஜன்னல் ஓர மரங்கள் போல சுற்ற வேண்டும் பாரு. இதோ இதோ நம் காலம் மாறும், அதோ அதோ நம் மேகம் தூறும், வெயில் புயல் என்ற வாழ்க்கை கோட்டில் மழையாவும் நமக்காக. இதோ இதோ நம் பாதை பூக்கும், அதோ அதோ நம் வார்த்தை கேட்கும், திசையிருள் என்ற காட்டுக்குள்ளே புலரும் யாவும் கிழக்காக. இந்த பொண்ணுங்களை எப்படா கரெக்ட் பண்றது? ஒண்ணு ஹீரோ ஆரி ஆகணும், இல்ல லார்டு கிருஷ்ணா ஆகணும். ஆரி ஆகிறது வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா கிருஷ்ணன் ஆவறது ஏதோ மொக்க பிளான் போட்டிருப்பான். வாங்கடா. ஹாய் ஹாய், நான் கிருஷ்ணா இல்ல நம்பி ராஜா, எனக்கு ஓட்டு போடுறீங்களா? என்னடா நம்பி ராஜா, நல்லா வாங்கினியா? என்ன பேரு சொல்ற? என்ன சிறுவயதில் படித்த பாடம், திருக்குறளில் இருக்குது வேதம், அன்னையிடம் கற்றேன் நானும் உண்மை உண்மை. ஒரு முறைதான் இருக்கு ஜனனம், அதனாலே வேண்டும் கவனம், முடிந்தவரை நாமும் செய்வோம் நன்மை நன்மை. பறவை போல நாமும் கூட பறந்து போகும் போது, உலகம் யாவும் நம்மை தானே உற்று நோக்கும் பாரு. இதோ இதோ நம் காலம் மாறும், அதோ அதோ நம் மேகம் தூறும், வெயில் புயல் என்ற வாழ்க்கை கோட்டில் மழையாவும் நமக்காக. இதோ இதோ நம் பாதை பூக்கும், அதோ அதோ நம் வார்த்தை கேட்கும், திசையிருள் என்ற காட்டுக்குள்ளே புலரும் யாவும் கிழக்காக. மனுஷங்களும் உங்க வேறு உணர்த்தமே பிடிக்காது. இதெல்லாம் ஓட்டுக்காக தானே? இல்ல, என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக, என் 90 வயசு கேர்ள் ஃபிரெண்டுக்காக. இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. ஆபிஜி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேச போற? இப்ப இல்ல நம்பி, இப்ப இல்லையாண்டா. பிஜி ரொம்ப மாறிட்டான்டா, இந்த தடவை அவனுக்கு தான் ஓட்டு போட போறேன். எங்க அப்பா கூட அதான் சொன்னாரு, அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். உங்க அப்பா என்ன, ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த எலெக்ஷன் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் மாதிரி பேசிக்கிறாங்க. அம்மா, எனக்கு ஓட்டு போடலாம் கூட பரவாயில்ல, அந்த பிஜேக்கு ஓட்டு போடாத, பிஜேக்கு ஓட்டு போடாத, பிஜேக்கு ஓட்டு போடாத, பிஜேக்கு ஓட்டு போடாத. என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை பத்தி சொல்லாம அவனை பத்தி சொல்லி ஓட்டு கேட்டு இருக்க? போடா, பிஜேக்கு ஓட்டு போடாத, பிஜேக்கு ஓட்டு போடாத, பிஜேக்கு ஓட்டு போடாத. ஆமா, மூள குழம்பி போயிருச்சு போல இருக்கு. நிறுத்துக்கடா, யார் அவன்? என்கிட்ட பேச மாட்டானா? உங்கள்ட்ட தான் பேசுவானா? அலா,
பிஜே பிஜே டே செல்வம், நேரம் ஆயிட்டு இருக்கு ராஜா. சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க அம்மா செத்தப்ப எனக்கு விவரம் தெரியாது. இப்ப இவரு செத்து போயிட்டாரு, எனக்கு யாரையும் தெரியாது. சத்தியம் பண்ணி நானே எங்க அப்பாவை கொண்டுட்டேன். டேய், இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிரா? செத்தவங்க நான் திரும்பிய வர போறாங்க. ஆகிற வேலையை பாரு ராஜா. எங்க தூக்குறது? தூக்கு தூக்குண்ணா, அதுக்கு இன்னும் நாலு பேர் வேணும். நம்ம ஜாதிக்காரன் கூடயே சேர்ந்துருடான்னு சொன்னேன், அதை கேட்காம வெளியூர்காரன் கூட சேர்ந்து ஆட்டம் போட்ட. இப்ப இவன் தூக்குறான்னு பாக்குறேன். பணத்து மேல பன்னீர் தெளிச்சு போட்டு வா. மூடுறா நீ, மூடு. எழுந்திரி, இவனை கூட்டிட்டு போகடா. அவனை தனியால் ஆக்கிறாதீங்கடா. இந்த நேரத்துல ஏன்டா அரசியல் பண்றீங்க? ஏய் பிஜே, உனச்சு வசப்படாத. இது எங்க ஜாதிக்காரங்க மேட்ரு. போய் இவன் வேலையை பாரு. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைச்சிட்டு. வாய் மூடுறா, நீங்க வந்து தூக்குங்கடா. ஜனனம்தான் இறைவனின் கூடு, மரணம்தான் அவனது வீடு. பிறப்பை போல் இறப்பை கூட தேடு, நீ தேடு. சூப்பரா, இனிமே அவன் ஜாதிக்கிற ஓட்டெல்லாம் உனக்கு தானா? உனக்கு நம்பி ரசிக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி பேசுற. உன் கண்ணுக்கு அதுல ஓட்டு தெரியுதா? அதுல நம்ம செல்வத்தோட சந்தோஷம் கருகிறதா எனக்கு தெரியுதுரா. இப்ப கூட நான் பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி வாழ போறான்னு நினைச்சேன். என்ன மாற சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஏண்ட கண்ணா, ஏன் இந்த டைம்ல அவன் அப்படி சொன்ன? அவ மாறிட்டானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண. அவ சேர்மேன் ஆகுறானோ இல்லையோ, நல்ல தலைவனா மட்டும் மாறிட்டான். டே, எங்க ஷர்ட் பேண்டெல்லாம் நீ ஷேர் பண்ணிக்கும் போது உன் பொறுப்புகளை நாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோமா? இனிமே உனக்காக நாங்க இருக்கோம். செகண்ட் இயர் ரிசல்ட் வந்திருக்கு ஜெயராமராஜா அவர்களே. சித்தப்பா, அது வந்து பாஸ் ஆயிட்டடா. அது சரி, உன் ப்ராஜெக்ட் நாளைக்கு சப்மிட் பண்றல்ல? பண்ணிடுறேன் சித்தப்பா. குட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்க சிந்து வந்திருந்தாலே. என்கூட டேட்டிங் வரையா? ஆனா எப்படி இல்ல, என்னோட பேஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிக்கி முக்கி சிக்கி முக்கி சிக்கி முக்கி சிக்கி முக்கி கல்ல போல உன்னை உரசி நான் பத்தி கொண்ட ஆசையால தொட்டு 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 நெஞ்ச தொட்டு பேசுற மச்சா, மீச கத்தி வச்சு குத்தி புட்டு போறிய மச்சா. தஞ்சாவூரு பொம்மை உன்ன நெஞ்சுக்குள்ள அச்சடிச்ச அச்சையார கொய்யான என்ன கொஞ்சம் கடிச்சு தந்தா தந்துட்டு போடி புள்ள அச்சைய போறம்மாவே. அதிருதே அதிருதே நீ கொடுத்த முத்தந்தா, உதருதே உதருதே என் உள்ளந்தா. காத்திருக்கே காத்திருக்கே கண்ணி நானு காத்திருக்கே, தாலி ஒண்ணு கட்டி புட்டு கூட்டி போட. பாக்க வச்சா உள்ளுக்குள்ள குளிர வச்சா உசுரைய வாங்கி புட்டா பொல்லாத சிறுக்கு சுள்ளனு சுட்டிருக்க மனசுக்குள் மழையடிக்க உசுருக்குள் ஒலை கொதிக்க எங்க பச்சைப்படவா. மனசுக்கு பூட்டுதான் போடாதடி, உள்ளுக்குள் நான் இருக்கேன் பாத்துக்கடி. உன்ன பார்த்தா சுடுறதே உடம்பு குழ உள்ளுறதே. சின்ன
செல்ல முனகல் சிரிப்ப பார்த்தா தங்காதடி ஆத்தா வந்திருக்காரனே வந்திருக்காரனே ஓட்டி போலா அதிருதே அதிருதே நீ கொடுத்த முத்தந்தா உதருதே உதருதே என் உள்ளம்தா காத்திருக்கே காத்திருக்கே கண்ணி நான் காத்திருக்கே தாலி ஒண்ணு கட்டி புட்டு கூட்டி போடா சிக்கி முக்கி சிக்கி முக்கி கல்ல போல ஒன்ன தொட்டு நனம் பத்தி கொண்ட ஆசையான தொட்டு தொட்டு நெஞ்ச தொட்டு பேசுற மச்சா மீச கத்தி வச்சு குத்தி புட்டு போறிய மச்சா கிச்சு கிச்சு மூட்டி விட்ட கள்ளுக்கீர ஆக்கி புட்ட நறு நற கிழிஞ்சு போற இது ஏண்டி சொல்லு ருசியான போத்தம் தெகட்டாத நூறு முத்தம் உப்பு மூட்டை தூக்கி போற நான் தர மொத்தம் குண்டு மல்லி வாங்கி தரவா புளிப்பு மாங்கா பறிச்சு தரவா அதிருதே நீ கொடுத்த முத்தந்தா வதருதே வதருதே என் உள்ளந்தா காத்திருக்கே காத்திருக்கே கண்ணி நானு காத்திருக்கே தாலி ஒண்ணு கட்டி புட்டு கூட்டி போட ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா ராஜண்ணா 11 மணிக்கு மேல அடிச்சு இன்னும் இவனை காணோம் ஆமா பிஜே எங்க பிஜே எனக்கு ஓட்டு போடுங்க என்ன ஜெயிக்க வைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா காலேஜ்ல இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி லைட் போஸ்ட் போட்டு காலேஜே சும்மா தகதகன்னு ஜொலிக்க வைப்பேன் எனது உயிர் உடன் பிறப்புகளே என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நமது கல்லூரியின் சார்பில் நமது ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம காலேஜ் பேர் வச்சிருவேன் என்னை போன்று உங்களுக்கும் நமது ஓடி ஊசையாலேயே இடுப்புல குத்தணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஐயோடா நம்ம ஊருக்கு நடுவுல ஒரு ஃபவுண்டன் கட்ட போறேன் அதான் தண்ணி பீச்சி அடிக்குமே அதுகிட்ட மேடை கட்டி அதுல நம்ம ஜாதி பெருந்தல இருக்காருல அதான் சட சடையப்பன் அவருடைய முழு உருவ பெருமையை உண்டாக்க போகுது இதுல எந்த பாருங்க பாருங்க சரக்கு வாசனை இங்க அடிக்குது அதான் எல்லாம் முடிஞ்சு போயிச்சு சார் எதுக்கு சார் இங்க வரா ஆமா நான் குடிகாரன் தான் பொறுப்பு இல்லாதவன் கூட தான் ஆனா நம்ம நம்பிராஜன் கிட்ட இல்லாத வேற ஒரு குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கு அது என்னன்னா யோசிக்கிற திறன் 4 மணிக்கு மூடுற காலேஜுக்கு லைட் எதுக்குன்னு எனக்கு தெரியலங்க அதுவும் மரங்களை வெட்டி போட்டுட்டேன் நம்ம ஆடிட்டோரியம்ல குப்பை குப்பையா குமிஞ்சு போய் கிடக்கு உடஞ்சு போன சேரலாம் இவர் என்னடா ஊருக்கு போய் சேவை பண்ண போறாராம் ஐயா நின்றுட்டு இருக்கிற மாணவர்களே அட்லீஸ்ட் அடுத்த தடவையாவது உட்காந்துட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம்னா ஆடிட்டோரியம்ல உடஞ்சு போயிருக்கிற சேர ரெடி பண்ண நல்லா பேசுறேன் அடுத்தது நம்ம சயின்ஸ் லேப் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம ஸ்டீல் கிளாஸ்ல நம்ம பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ரூம்ல சீலிங் இடிஞ்சு விழுந்ததுல என் கையை உடஞ்சு போயிருக்க எனக்கு பதிலாக சிந்து தான் எக்ஸாம் எழுதுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் என்ன சொன்னாரு ஊர்ல ஃபவுண்டனும் சிலையும் வைக்க போறீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஹாஸ்டலுக்கு பின்னாடி செப்டிக் டேங்க் உடஞ்சு போய் சமையல் கிட்ட வரைக்கும் வாசனை வருது கப்படிக்குது லைப்ரரியில சரியான புக்ஸ் இல்ல பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல காலேஜ் நமக்கு தெரியாம இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு சரியான பிரஷ் கூட இல்ல இது நம்ம காலேஜ் இத நாம தான் பாதுகாக்கணும் ஆமாங்க நான் குடிகாரன் தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபெரக்ஸ் குடிச்சேன் அதெல்லாம் பழைய கதை இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் என்னோட பழக்க வழக்கங்களை விட்டுட்டு என்ன உங்களுக்காக புதுசா மாத்திட்டு இருக்கேன் இன்னும் கூட என்ன மாத்திப்பேன் உங்களோட முடிவு இது இல்ல நானே இப்ப பேச போறேன் பிஜேவை முதல்ல இருந்தே கவனிச்சுக்கிட்டே வரேன் பிஜே கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு மாற்றத்துக்காக தன்னை மாத்திக்கிறவன் தான் தலைவன் பிஜே தான் எங்க தலைவன் நீங்க 4 பேர் பேசினா போதுமா இந்த கூட்டத்துல முக்காவாசி பேர் ஏன் ஜாதிகாரன் என்னடா பேசாம இருக்கீங்க உன் கண்ணுக்கு அதுல ஓட்டு தெரியுதா அதுல நம்ம செல்வத்தோட சந்தோஷம் கருகிறதா எனக்கு தெரியுதுரா இப்ப கூட நான் பணத்தை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஜாதிகாரன் நான் பிரசிடென்ட் ஆனாடா எல்லாருக்குமே உபயோகம் எவனோ ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனா நம்ம ஜாதி மரியாதை என்ன ஜாதி என்னடா ஜாதி அவன் கஷ்டத்துல இருக்க நண்பனை பார்த்தா தவிர ஜாதியை பார்க்கலடா
செத்தவரை தூக்காம பஞ்சாயத்து பண்ணது நாம. இங்க தாய் தகப்பன் காதலுக்கு பிறந்தவங்க மட்டும் ஏன் கூட வாங்க? ஜாதிக்கு பிறந்த நினைக்கிறவங்க மட்டும் அவங்க கூட இருங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எந்திரிக்கடா. டேய் பசங்களா, டேய் எங்கடா போறீங்க? டேய் எனக்கு ஓட்டு போட்டு போங்கடா. டேய் ராம திலீப், டேய் எங்கடா போறீங்க? நில்லு தலைவனா. யாரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பிஜே தான் பிஜே தலைவன். பிஜே தான் பிஜே தலைவன். பிஜே 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 பிஜே. நம்ம காலேஜ் சேர்மனாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதுனியா பிஜே? நல்லா எழுதிருக்கேன் மேடம். கண்ணபிரான் எப்படி இருக்கா? கண்ணபிரான் ரமணா எல்லாரும் வந்துட்டாங்களா? ப்ரொஃபசர் சீதாராமன் அவரு கார் மாதிரியே இருக்கு. அட நம்ம கண்ணபிரான் சார். கண்ணா நல்லா இருக்கியா? என்னடா கண்ணா. நான் மாஸ்டர், எங்க அப்பா கடலுக்கு மீன் பிடிக்க இரும்பு போட்ல போவார் மாஸ்டர். அது அப்பப்ப துருபிடிச்சிடும். அப்போ என் படிப்பு எப்படி எங்கள் அப்பாவுக்கு யூஸ் ஆகும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். இரும்புல துருப்பிடிக்காமல் இருக்க நான் கண்டுபிடிச்ச பயோ கெமிக்கல் பெயிண்டிங் பிளானட் கிரீன் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பிஜி டிகிரி வாங்க போகிறான், வா பாக்க வா வா. வடவள்ளி விக்னேஷ் பிஎஸ்சி இப்பொழுது பட்டத்தை பெற்றுக்கொள்வார். கிடாரிப்பட்டி அம்மான் ராஜா பிகாம். டே ராஜண்ணா, ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் இங்கேருந்து போகும்போது நாம் அடிக்கிற அடியால் திருந்தி போகிறாங்கன்னு பெருமைப்படுவேன். ஆனால் இந்த வருஷம் பசங்கள்லாம் போகும்போது நாம் பெத்த பிள்ளைங்களே பிரிஞ்சு போகிற மாதிரி வலிக்குதுடா. பிரவீன் ஜெயராமராஜா பிகாம். இவனுக்கு டிகிரி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவன் பெரிய சீட்டர். உண்மைதான்டா, நீ பெரிய ஃப்ராடு. இவன் நமக்காக பிரசிடெண்ட் ஆனா நினச்சிங்களா? இல்லை, அவன் சொத்துக்காக பிரசிடெண்ட் ஆனான். அது ஒரு பெரிய கதை. காலேஜில் டேபிள், சேரு, சீலிங்கு, லேபெலாம் ரிப்பேர் பண்ணேன்னு வாக்குறுதி கொடுத்தான். நீங்களும் ஓட்டு போட்டீங்க, பிரசிடென்ட் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணா? எல்லாரையும் மோசம் பண்ணிட்டான். அடுத்து டிகிரி வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். முதல்ல அவனை சீட்டை விட்டு இறக்க, அப்போத்தான் அவனுக்கு திமிர் அடங்கும், அவங்ககிட்ட இருக்க சொத்தும் போகும். சொத்தா? அது எங்கே இருக்கு? ஆ, ஜஸ்ட் ஒரு வருஷம் என் கூட பழகினதுக்காக கோடிக்கணக்கான சொத்தை தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் தூக்கி எறிஞ்ச தியாகிட இந்த பிஜி. ஏமாத்திரவும் கிடையாது. டே என்னடா சொல்கிறாங்க? இவன் சேர்மனாக இருக்கு முதல் நாள் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? இந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் இருக்கேன், சொல்லுங்கள். சாரி டு சே, இவருடைய டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கேன். நோய் ரொம்ப முத்தி போயிருக்கு. இவர் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்திருக்காரு. இப்போ இவருக்கு ரத்த சம்மந்தத்தில் யாராவது லிவர் டொனேட் பண்ணணும். அப்புறம் 25 லட்சம் ரூபாய் பணமும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. நானே பணத்துக்கு தாம்பா அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ வேற என்கிட்ட கேக்குற? மணி மேட்டரை விட்டு வேற ஏதாவது கழுப்பிச்ச? அதில்லடா. ஹலோ டாடி. சட்டத்துல இடம் இல்லமா ராஜா பாபு? அதுவும் இல்லாம நீ டிகிரி முடிக்கிற வரைக்கும் லீகலா வி கான்ட் ப்ரொவைட் யூ எனிதிங். அப்போ கடனை கொடுங்க சார். கடன் கொடுக்கணுமா? என்ன இருக்கு உங்ககிட்ட? உங்க தாத்தாவோட பணம் கொடுத்த திமிர தவிர. நான் வீசி எறிஞ்ச டிப்ஸ் இதை விட அதிகம் சார். ஆனா இப்பதான் தெரியுது அந்த பணத்துக்கு ஒரு உயிரை காப்பாத்துற அளவுக்கு சக்தி இருக்குன்னு. நான் ஊதாரிதான் சார். சொத்து என் கைக்கு கிடைச்சா நாசமாயிடும். அவன் பிரில்லியன்ட் சார், மேதாவே. அவன் பொழைச்சு உயிரோட வந்தானா 10 பேரை வாழ வைக்கிற சக்தி அவனுக்கு இருக்கு. வெட்டி பேச்சு எதுக்குமா? பணம் இல்லாதவன் உயிரோட இருந்தான்னா செத்து போனா என்ன?
எதுக்குடா டென்ஷன் வர? நான் போயிட்டா எப்போ பிறந்தேன் எப்போ செத்தன்ட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டு அதோடு மறந்துடுவாங்க. நீ டிகிரி பாஸ் பண்ணிட்டீனா என்னை மாதிரி 1000 பேரை வாழ வைக்கலாம். இப்போ உண்மைதான், சொத்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனுக்கு ஆபரேஷன் பண்றதா முக்கியம்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னா? நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதா பிஜே போய் சொன்னா? சாரி பிஜே. பரவாயில்ல. என்கிட்ட எனக்கு மிச்சம் இருக்கிறது இதுதான் சார். காலேஜுக்கு ஏதாவது பயன்படும் நினைச்சா பணம் இல்லாம எப்படி வாழ போற பிஜே? நான் எப்படி வாழ போறேன்னு என்ன கேக்குறா சிந்து? நான் ரொம்ப பயத்தோட தான் இங்க வந்தேன். டிகிரிக்காக இல்ல, என் சொத்து எனக்கு கிடைக்குமாங்கிற டவுட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஜெயிச்சேன். பணம் இல்லாம இவன் எப்படி வாழ போறான்னு நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க. ஆனா இந்த 2 வருஷத்துல அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்க தான். இங்க எனக்கு பாடம் கத்து கொடுத்தது இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாழ்க்கையும் காலமும் இங்க கழிச்ச 2 வருஷம் வாழ்க்கை காலத்தோட மதிப்பை புரிய வச்சதுன்னா இந்த 2 வருஷ காலம் மட்டும் எனக்கு வாழ்க்கையே புரிய வச்சிருக்கேன். இங்க வரும்போது இவங்க கூட 2 வருஷத்தை கழிக்க போறேனே எப்படிறான்னு நினைச்சேன். ஆனா என்ன மாதிரி ஒருத்தனை 2 வருஷமா சகிச்சிருக்காங்கன்னா அவங்க நட்போட வேல்யூ என்னன்னு எனக்கு புரியுது. சந்தோஷங்கிறது பப்ளியும் கார்லயும் ஆடம்பரத்திலையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 1 ரூபாயை கூட எப்படி செலவு பண்றது, மனுஷனுக்குள்ள எப்படி மனுஷனை பார்க்கறது, எப்படி சேர்ந்து வாடுறது, எப்படி சிரிக்கிறது, கடைசியில் எப்படி அழகிறதுன்னு கூட இங்கே தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் தோற்று போயிடுவணுங்கிற பயத்தை தான் கொடுத்தது. ஆனால் நீங்கள் கொடுத்த சொத்து எந்த சொத்தும் இல்லாமல் போனாலும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. மறுபடியும் நான் வாழ்க்கையில் தப்பான அடி எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கும் போது இங்கே தான் சார் வருவேன். அப்போ எனக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்களா? இங்கே இருக்குடா, கவலைப்படாத. என்ன சரத் சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கொஞ்சம் தொப்பு அதிகமாயிடுச்சு. நான் இல்லங்கற தைரியமோ மரியாதை கூடி இருக்கு. இது வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிடுவீங்க, அது வந்து அப்புறம் கடைசி கண்டிஷன் இன்னும் இருக்குமா? சரத் சார், மறுபடியும் கண்டிஷனா? இங்க இருக்கிற என் தாத்தாவை தவிர வேற எதுவும் தான் இருக்குமா? உங்க தாத்தா உயிரோட சாராம்சமே உங்களை மாத்துறதுதான் தெரியும். மனுஷன் ஏதாவது மனிதநேய செயலில் நீங்கள் பாருங்க, தமிழ்ல 42 மார்க் தான் வாங்கி. புரியுது புரியுது, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு. பாருங்க தம்பி, ஏதாவது உயர்வான செயல்களுக்காக உங்க சொத்தை நீங்க இழக்க தயாராகும் போது அந்த சொத்தையே கிஃப்டா கொடுக்கலாம்னு உங்க தாத்தா எழுதியிருக்காரு. உயர்வான நண்பர்களை சம்பாதிச்சிருக்க, சொத்தை கூட கிஃப்டா வாங்கிக்கமா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல சரத். என்னம்மா? எனக்கு தான் கிஃப்ட்னால பிடிக்காது. போட்டோ உரிமைன்னு எடுத்துக்கமா. அதுக்கு நீங்கயே சார் வரணும். ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். சரத் சந்திரா ஜமீன்தார் ஐயா, இப்ப நீங்க என்கிட்ட வேலை செய்யற மாதிரி தான் ஐயா. அப்ப வந்து கட்டிப்பா. My name is Bangkok. Hey, fancy dress arrangements la ready ah? PJ, Nambiraj Sindhu kidnap panni vechirukana da? Yara? Namma Sindhu da?
அதேதான் இங்க பாரு பாப்பா, ரேப்னா நீ செய்யறது இல்ல, உன்ன செய்யறது. தெரியும், ப்ராமிஸ், சத்தியம் பண்ணுங்க. பவர் ஸ்டாரோட பவர்னா ஃபீஸ் ஆகல, ஆனா எப்பயுமே ஃபீஸ் ஆகாத ஒரே பவர் பேங்கா. எல்லாரும் இப்படிதான் பேச்சுல நெல்லு குத்துவாங்க, ஆனா செய்யல ஒன்னும் இருக்காது. ஐயோ படுத்துறாளே, உனக்கு நம்பிராஜ் ஓகேவா? எனக்கு யாரா இருந்தாலும் டபுள் ஓகே. வார்த்தை மேல மாட்டேன். நம்பி ராஜா. ஹலோ, யாரு பக்கத்துல பிஜே இருக்கானா? கடைசியில ஹீரோ தான் ஜெயிப்பான், அதே மாதிரி இப்ப நானும் ஜெயிக்க போறேன். இங்க கேக்கறதுக்கு எல்லாம் டைம் இல்ல, ஓன்லி ஆக்ஷன் தான். என்ன சொல்றான் அவன்? வேற வழி இல்லங்கறான். பேங்காக் அப்படி ஆரம்பமாச்சு. என்னது புலி வேட்டை? சேஃபா? அந்த பொண்ணு சேஃப் தான். நான் கேட்டது அண்ணன் சேஃபான்னு. அண்ணனுக்கு உண்டாகாத ஒரு புலி. இவனுக்கு என்ன மேட்டரே புரியல. ஐயோ, ஹாய் நமிதா வந்தா. ஷோ கூல். டேய் டேய் நமிதா நில்றா, டேய் நமிதா நில்றா, டேய் வெட்டிடுவே. அத ரேப் முடிஞ்சு வச்சற, என்ன என்ன சேஸ் பண்றீங்க? ஏடா சிந்துவ தூக்கிட்டு வாடனா, இந்த அக்காவ தூக்கிட்டு வாடனா. அது பொம்பளையா இல்லடா? டா போய் போச்சு, ஓடடா, ஓடு 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 ஓடடா. சினிமாக்கு போலாமா? இப்பதானே பாத்தோம், நல்லா இருக்குல்ல? அதுக்காக மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியுமா? நல்ல படம் எப்போதானே வரும். அப்படின்னா பார்க்கலாம். கூல்.